நவயுக நாயகன். ஞாயிற்றுக்கிழமை நீயா நானா சண்டை கணவன் மனைவிக்குள்ள இல்லை, விஜய் டிவியில். ஞாயிற்றுக்கிழமை நீயா நானா அது உணர்வுகளின் உற்பத்தி கூடம். நீங்கள் விஜய் டிவி தேடிய அதிசயம். உங்கள் பேச்சு துப்பாக்கிகள், உங்கள் பேச்சு துப்பாக்கிகள், உங்கள் தோட்டாக்கள் மட்டும் நம்பிக்கை மொட்டுக்கள். உங்கள் பேச்சு துப்பாக்கிகள், உங்கள் தோட்டாக்கள் மட்டும் நம்பிக்கை மொட்டுகள். வேரோடு பிடுங்கி நட்டாலும் பெண் வளருவாள் என்று, வேரோடு பிடுங்கி நட்டாலும் பெண் வளருவாள் என்று பெண்மைக்கு மகுடம் சூட்டியவர். அமர்ந்ததும் நினைத்த இடத்தில் நிறுத்தி வைக்கும் மாயக்கம்பள கதைகள் பற்றி காலம் காலமாய் கேட்டது போதும். ஏறி அமர்ந்ததும் நினைத்த இடத்தில் நிறுத்தி வைக்கும் மாயக்கம்பள கதைகள் பற்றி காலம் காலமாய் கேட்டது போதும். போராடும் பக்குவத்துடன் புதிய சந்ததி விருட்ச விட்டு வளர்வதற்கு சிந்தனை கருத்துக்களை சுமந்து வந்திருக்கின்றார் நம் கோபிநாத் அவர்கள். இது ரான் இந்தியா இரும்பு கம்பிகள் வழங்கும் கருத்து யுத்தம், ஜிடிஎன்னின் தர்ம யுத்தத்தின் நிகழ்வுகளின் தொடக்கம் இது. வாருங்கள் ஐயா அவர்களே. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எல்லாரும் அவருக்கேட டைம் தரோம், அவருக்கு டைம் தரேன்னு சொல்லியே இப்போ என்னை ரொம்ப நேரம் பேச வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவருக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும் என்பதால், அதிக நேரம் கொடுக்க வேண்டும் என்பதால் அப்படின்னு என்ன பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிறவங்கள ரொம்ப சந்தோஷம். ஒரு 6 நாளாக, எவ்வளோ நாளாக போகுது இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்? 6 டேஸா? 5 டேஸ்? கஷ்டமாக இல்லை? இது வரைக்கும் வந்த யாருமே இந்த வார்த்தையை கேட்கவே இல்லை சார். நீங்கள் தான் சார் கேட்குறீங்க, நிம்மதியாக இருக்கா? இதை பழகிக்கங்க, ஏன்னா இனிமே கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, நான் சில விஷயங்கள்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அப்புறமா பார்த்தேன் இங்கே இருக்க க்ரௌடுக்கு ஏற்ற இந்த ஊர், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு திரும்ப ஏதோ நோட்ஸ்லாம் எடுத்தேன். அப்பவும் திரும்ப குழப்பமாயிடுச்சு. இடையில இடையில இந்த ஃபோன் எடுத்து பார்த்துருக்கல பாரு, ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு இந்த ஃபோனை நோண்டுறான் அப்படின்னு தோணுச்சா? நாம் ஃபோன் எடுத்தால் திட்டாங்க, ஒன்றும் இல்லை, அதில் கண்டென்ட் அதில் எழுதி வச்சுருக்கேன், அதனால் அது தென்ன. இது ஒரு ஐபேட் எடுத்துகிட்டு வந்தேன்னா அதிலெல்லாம் ரொம்ப பொறுப்பாக உட்காந்து ஃப்ளைட்லலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தேன். ஐபேடை ஃப்ளைட்லேயே விட்டு வந்துட்டேன், நல்ல வேலையாக கிடச்சிருச்சு, திரும்ப போய் வாங்கிக்கணும். போஸ்தரவா? ஓகேயா? தேங்க்யூ. ஸோ லெட் மேக் இட் அஸ் அன் இன்ட்ராக்டிவ் செஷன் சின்ஸ் யூ கைஸ் ஆர் ஹேவிங் 6 டேஸ் ஆஃப் கண்டினியூஸ் செஷன்ஸ். நீங்கள் எல்லாருமே ஒரு 6 நாளாக செஷன்ஸ்லேயே உட்காந்துருக்கிறதுனால நம்ம ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் அதை வச்சுப்போமா? நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தலைப்பிலே பேசுகிறேன். ஏன்னா நானும் கல்லூரியிலலாம் பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கிறப்ப சிறப்பு விருந்தினர்களாக வருவாங்க, சூப்பராக பேசுவாங்க. அப்புறமா ஹாஸ்டலில் போய் பேசிப்போம், சூப்பராக பேசினார்ல பட் என்ன பேசினாரு அப்படின்னு பேசிப்போம். ஸோ கடைசி வரைக்கும் அவர் நல்ல விஷயம் பேசுனது கூட எங்களுக்கு புரியாமல் போயிடும், காரணம் அது எங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம பேசுகிறது உத்தமம், அப்போ தான் நீங்களும் உட்காந்து கேட்க முடியும். எஸ் ஆ சார், என் பேர் ஆறுமுகம். என்னோட கேள்வி என்னன்னா, கேள்வி இல்லை தலைப்பு, தலைப்பு கல்லூரி வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும், நீங்கள் எப்படி பயன்படுத்தினீங்க? கல்லூரி வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? சூப்பர், ஓகே. அப்படியே நீங்கள் எப்படி பயன்படுத்தினீங்க? நான் பெருசாக பயன்படுத்தலை, நான் ஈவினிங் காலேஜ்லாம் படித்தேன். உங்களை மாதிரி காலேஜ்லாம் பார்த்தா எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஜாலியாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், நிறையா பீரியட் அட்டன் பண்ணலாம், பிடிக்காத பீரியடில் ஆட்டையை போடலாம். அப்புறம் எங்கள் காலேஜ் அதுவும் பசங்க பிள்ளைங்களாம் சேர்ந்து படிக்கலாம், நான் படித்ததெல்லாம் பசங்க காலேஜ். அதனால் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கோன்னு சொல்கிறேன்னா, நான் டே காலேஜ் கிடையாது, இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் இன் ஈவினிங் காலேஜ். எனக்கு பிபிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ரெண்டே காலேஜில் தான் பிபிஏ இருந்துச்சு. இட் இஸ் கால்ட் அ செமி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 50 சீட்டு தான். ஸோ ஒரே ஒரு காலேஜில் தான் எனக்கு இருந்துச்சு, அங்கே தான் சீட் கிடச்சிது, அது ஒரு ஈவினிங் காலேஜ். அதனால் நான் ஈவினிங் காலேஜில் தான் படித்தேன், தேசிய கல்லூரி திருச்சியில். நான் சொல்கிறேன் கல்லூரி வாழ்க்கையை மாணவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று, அப்புறம் உங்களை மாதிரி நல்ல ஒரு பேச்சாளராக வரணும்னா என்ன பண்ணணும்? நீயாவது நல்லா பேசாமா என்ன மாதிரி ஏன் வரணும்? நீ ஒன்ன மாதிரி வா, முதல்ல நீ ஒன்ன மாதிரி வரணும்னு நினச்சாலே தானாக வந்துடலாம், அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்ம நிறைய பேரை ரோல் மாடல்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ என்ன எடுத்துன்னு கேட்டால், யாராவது ஒரு ஆளை ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கோபிநாத் அப்படின்னு வச்சுக்கலேன், கொஞ்சம் டூ மச்சாக இருக்கல, வேறு யாராவது ஒருத்தர் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ அவரை மாதிரியே தான் வருவீங்க. நிறைய பேரை கவனிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இழந்து போவீர்கள். நிறைய பேரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்கிள், இப்படின்னு நிறைய இன்ஸ்பைரிங் பீப்புள் இந்த உலகத்தில் இருக்காங்க. சாதாரண மனிதர்கள் மிகப்பெரிய செய்தியை சொல்லுவார்கள், எப்போ நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து வளர பாருங்கள், யாரை ரோல் மாடலாக எடுத்துக்காதீங்க. யாரையாவது ஒருவரை ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க, நம்பாதீங்க. அப்படி எடுத்து ஒரு ஆள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவரை போல தான் வருவீங்க.
அப்துல் ரஹ்மான் அற்புதமான ஒரு கவிதையை சொல்லியிருப்பார், ஜெராக்ஸ் படிகள் அதுக்கு பேர். நீ பிறந்தவுடன் உனக்கு ஒரு மாதிரி காட்டப்படுகிறது, அந்த மாதிரியைப் போலவே நீ வார்த்தை ஊற்றிக்கொள்ளப்படுகிறாய், அதன் போலவே வளர்கிறாய், கடைசியில் உனக்குள் என்ன ஒளிந்திருந்தது என்று யாருக்குமே தெரியாமல் போயிடுதுன்னு. நீ கோபிநாத்தா வர வேணாம், அவன் பேர் என்னமா? நீ கேத்ரினாவே வாமா. ஆனால் என்ன டிப்ஸ் சொல்கிறேன், பேச்சாளர் ஆவதுக்கான டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். யா, நான் ஓ டு சௌமியா, யா எஸ் பேச்சாளர் ஆவது. தென் சார், உங்களை மாதிரி தன்னம்பிக்கையாகவும் தைரியமாக என்ன சார் பண்ணணும்? இந்த உலகம் இன்னமும் நம்மளை நம்புது. ஓகே, தன்னம்பிக்கை தைரியம், ஓகே சௌமியா தைன். அப்புறம் ஆ ஆ கடமைனா என்ன, வேறுபாடுனா என்ன, கடவை சேவை? மைக் இல்லாதப்ப சத்தமாக பேசணும்டா. கடமைனா என்ன, சேவைனா என்ன? ஓகே, கடமைனா என்ன, சேவைனா என்ன? ஓகே ஃபைன், பரவாயில்லையே. நீ எனக்கு நிறைய டாபிக் கிடைக்குது இப்போ. கடமை சேவை, அப்புறம் தென் எஸ் மைக்கை கொடுக்குற நேரத்தில் ஸ்நாக்ஸை கொடுத்தா மனுஷன் எதையா வாங்குறது இல்லை? மைக்கா ஸ்நாக்ஸான்னு பார்த்தா சோறு தான் நமக்கு முக்கியங்கிறதான நிலைமை. பட் ஐ லைக் டு அப்ரிஷியேட் திஸ் காலேஜ். இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டேஜ்லலாம் அப்படியே பசங்க உட்காந்தே இருப்பாங்க, நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பட் அவங்களுக்கு பசிக்கு இது கொடுக்கறது நல்ல விஷயம். நிறைய கல்லூரிகளில் இப்போ இதை பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள் சார், குட் லக். தென் சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து? ஆ சார் பரவாயில்லம்மா, எனக்கு காதில் விழுங்க, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் சொல்லுங்கள், நான் தேடிக்கிறேன். சார் இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார், இப்போ வந்துட்டு நிறைய ஸ்கூல்ல வந்துட்டு தமிழே நீங்க கத்துக்க தேவையில்லை, எல்லாமே இங்கிலீஷ்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பையனுக்கெல்லாம் 100 தமிழ்ல சொன்னா அது 100 தெரிய மாட்டேங்குது. தமிழ் வந்துட்டு ரொம்ப முக்கியமே இல்லை, இங்கிலீஷ் தான் முக்கியம் அந்த மாதிரி சொல்றாங்க எல்லாரும். ஓகே, அதை பத்தி உங்களோட கருத்து, தமிழ் முக்கியமா ஆங்கிலம் முக்கியமா? சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. அண்ணா வணக்கம். தம்பி வணக்கம்ண்ணா. சொல்லு அண்ணா, இப்போ வந்து நம்ம தென்னிந்தியாவில் வந்து 3rd language ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வட இந்தியாவில் 3rd language ஏதோ ஒன்றுன்னு சொன்னாங்கல்ல, அதையே நம்ம தமிழாக இருக்கக்கூடாது? நல்ல விஷயந்தான், பட் கல்லூரியில் அரசியல் பேசுகிறா உங்கள் காலேஜ் தாங்கம்மான்னு தெரியலே. நம்மகிட்ட தான் முடியாதாடா, நோன்ட்டமே எங்கள்கிட்டலாம் நீங்கள் திணிக்க முடியாது, போங்கன்னா ஓகேன்ட்டாங்களே. அப்புறம் என்ன வேணா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேணா படிச்சுக்குவோம் அவ்வளோதான். நம்ம மீது எதையும் திணிக்க நாம் அனுமதித்தது இல்லை, காரணம் நம்ம ஜெயிச்சவனுங்க, நம்ம மேலே யாரும் இது திணிக்க முடியாது. ஃபைன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்க்கையில் சாதிக்கணும்னா படிப்பு மட்டும் போதுமா? இதை பற்றி உங்கள்கிட்ட கருத்து நான் எதிர்பார்க்குறேங்க சார். வேற என்ன வேணும்? அதை தாங்க சார் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, யூ ஹாவ் சம் ஐடியா? நோ, படிக்கிறதை தாண்டி ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்னது சார்? லைஃப்ல படிச்சவங்க மட்டும்தான் சாதிச்சிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? இப்ப நீ படிக்கிறதில்ல சொல்றீங்க சார், அரியர் இருந்தா கேட்காதங்கிறத என்ன ஸ்டைலா சொல்ற நீயும் இல்ல? படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற போதுமானதா? ரைட், எஸ் ஓகே, ஐல் கம் பேக். யா தென் பசங்க கிட்ட கொடுங்க, பாய்ஸ் சொல்றான். சொல்லு. நானும் என் சமூக வாழ்க்கையும். நானும் என் சமூக வாழ்க்கையுமா, நீயும் உன் சமூக வாழ்க்கையுமா? எல்லாரும் நாமும் நம் சமூக வாழ்க்கையும். ஓகே, யா நாமும் நம் சமூக வாழ்க்கையும். சூப்பரு சார். சொல்லு. போட்டிக்கும் பொறாமைக்கு இருக்க வித்தியாசம். போட்டிக்கும் பொறாமைக்கு இருக்க வித்தியாசம். போட்டிக்கும் பொறாமை. ஓகே, வித்தியாசம். நான் பதிலாக சொல்லிட்டுமா? இதை திறமசாலி ஜெயிக்கட்டும்னு ஒத்துக்கிட்டா போட்டி, எவனையாவது கவுத்து ஜெயிக்கணும்னு நினச்சா பொறாமை, அவ்வளோதான். இதை பதிலாக சொல்லிடுறேன். திறமசாலி ஜெயிக்கட்டும்னு ஒத்துக்கிட்டா போட்டி, எப்படியாவது கவுத்தாவது நான் ஜெயிச்சணும்னு நினச்சா அதுக்கு பேர் பொறாமை. எஸ் தென் சார். சார் ஃப்ரம் பழனி. ஸ்போர்ட்ஸில் நடக்கிற பாலிடிக்ஸ் பற்றி என்னங்க சார் நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸில் நடக்கிற பாலிடிக்ஸ். ஸ்போர்ட்ஸில் நடக்கிற பாலிடிக்ஸா? ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டா? ஆமாங்க. ஓ, என்ன கேமு சார்? திரு மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் வந்து மேட்ச் ஆடினா அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன் சைட் பண்ணுறாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை ஒன் சைட் பண்ணி தோக்கடிச்சிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ என்ன கேமு, என்ன கேம்? ஜூடோ. ஓ ஓகே, ஜூடோ ஏற்கனவே ரொம்ப பாலிடிக்ஸ் தான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன்.
தேங்க் யூ சார். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்க்கறியா? யா சார், மாணவர்களும் ஆண்ட்ராய்டு போனும். மாணவர்களும் ஆண்ட்ராய்ட் போனுமா? இதோட கவிதை தலைப்பு மாதிரி இருக்கு. வாட் இஸ் இட் மீன் பை? எனக்கு தெரியல. மாணவர்களும் ஆண்ட்ராய்ட் போனும்னா ஃபோன் யூசேஜ் அதை பத்தி பேசுங்க. மாணவர்கள் அதிகமாக ஃபோன் பயன்படுத்துறத பத்தி சொல்றீங்களா? யா ஓகே. ஆர்ட்ஸ் காலேஜில் தலைப்பில் எப்படி இருக்கு பாருங்கல்ல ஜம்முனு. லாஸ்ட் ஒன் டீச்சர்ஸ். வணக்கம். ஆ வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழ் துறை. ஆ நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து மனசு சொல்றதை கேட்கணுமா இல்ல மூளை சொல்றதை கேட்கணுமா அப்படி நம்ம குழப்பம் ஏற்படும்ல. அப்ப வந்து எப்படி நம்ம அதை கையாள்றது? அதான் ஓகே. இதுக்கு நேரா பதில் சொல்லிடுறேன். ஸ்பீச்சுக்குள்ள கவர் பண்ண முடியாது. இதை வியாபாரத்துல மட்டும் மூளை சொல்றதை கேட்கணும், மற்ற எல்லாத்துலயும் மனசு சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான். வியாபாரத்துல மட்டும் மூளை சொல்றதை கேட்கணும், மற்ற எல்லா இடத்துலயும் மனசு சொல்றதை கேட்கணும். ஓகே. அப்புறம் லாஸ்ட் ஒன் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் ப்ளீஸ். தம்பி சொல்லு. மாணவர்களும் பப்ஜியும். மாணவர்களும் பப்ஜியும். அப்ப இங்கேயும் பப்ஜி தான் ஓடுது இல்ல? யா டீச்சர்ஸ் கொடுங்க தம்பி. டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் எவ்வளவு பேர் டீச்சர்ஸ் இருக்காங்க சார்? ஆ ஹிந்தி திணிப்பு பத்தி நீங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார். அதான் நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே திணிச்சாங்க முடியாது. தமிழ்நாட்டில் நிறைய திணிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி திணிக்க பல காலங்களுக்கு முன்னாலே திருச்சதுலேருந்து அங்கே இவ்வளோ பெரிய அரசியலே உருவாச்சு. மறுபடியும் இது முயற்சி செய்யப்படுகிற போது இயல்பாகவே இது எதிர்க்கப்படுகிறது நோன்ட்டாங்க உடனே, அவ்வளோதானே. நம்மகிட்ட எதுவும் திணிக்க முடியாது. ஆனால் கேட்டது யாருன்னு தெரியல எனக்கு. தமிழ்துறை ஓகே. நீங்கள்லாம் இருக்க வரைக்கும் இந்திய திணிச்சிட முடியுமா? எங்கே அந்த தமிழாசிரியர் யார் கேட்டது? அண்ணா. ஆ ஃபைன். ஆ சொல்லுமா. நம்மளோட திறமைய வெளிப்படுத்துறோம்னு சொல்றாங்க, பட் நம்ம இத இன்ட்ரஸ்டா எடுத்து ஓனா எடுத்து செய்யணும்னு நினைச்சா அதுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் இருக்காங்க. இத பத்தி நம்ம நீங்க கொஞ்சம் சொல்லணும். திறமையை வெளிக்காட்ட தடை, அகைன்ஸ்டா பேசுறாங்க. ஓகே ஃபைன். லாஸ்ட் ஒன் டீச்சர்ஸ். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைய மாணவர்கள் கல்லூரிக்கு வருகின்ற பொழுது நிறைய ஆசை கனவுகளோடு இங்கே வருகின்றார்கள். பேரண்ட்ஸ் அதே போல் தன்னுடைய குழந்தைகளை நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பத்தோடு இங்கே வருகின்றார். எல்லா கல்லூரியிலுமே நடைபெறுகிறது. எங்கள் கல்லூரி சிறப்பாக செய்து வருகின்றார்கள். ஆனால் மாணவர்கள் தாங்கள் படிக்கின்ற நேரம் மிக குறைவாக போய்விட்டது. ஆல் தி டைம் தே ஆர் வியூயிங் செல் ஆர் டிவி. ஸோ ஆராய்ச்சி என்ன சொல்கிறதுனா படிக்கின்ற நேரம் 10 நிமிஷம் தான் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறான். ஆனால் அன்றைக்கு நாங்கள்லாம் படிக்கிறப்ப எங்கள் தாய் தந்தையர் 6 மணி ஆனால் லைட்டு போட்டால் உட்காருன்றுவாங்க. 10 வரைக்கும் படிக்கிறோம். மார்னிங் 5 மணிக்கு எழுப்புவாங்க. 8 வரைக்கும் படித்து வந்து இந்த அளவுக்கு ஒரு பேராசிரியராக எல்லாமே வந்திருக்கின்றாங்க. ஆனால் இந்த மாணவர்கள் நிலை இப்படி சென்றால் எதிர்காலம் அவருடைய லைஃப் கேள்விக்குறியா அல்லது வெற்றி பெறுவார்களா அப்படிங்கிற சொல்லுங்க. நீங்கள் பேராசிரியராக போயிட்டீங்க, என்னால் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. பசங்கள் படிக்கிற நேரம் கூடியிருக்கு சார், குறையலை. ஆக்சுவலாக பாடமும் கூடியிருக்கிறது, படிக்கிற நேரமும் கூடியிருக்கிறது. என்னென்னா உங்கள் காலத்தில் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வைத்தறிச்சு இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த தலைமுறை என்ஜாய் பண்ணுது அவ்வளோதான். நீங்கள்லாம் கோயில் திருவிழா 3 மாதம் மண்டபப்படி இல்லையா, 40 நாள் மண்டபப்படி தினந்தோறும் போய் அங்கிங்கு கச்சேரிலாம் பார்த்தீங்களா இல்லையா? திண்டுக்கல் அங்கிங்கு கச்சேரி 40 நாள் போனீங்களா இல்லையா? 40 நாள் அன்றைக்கி ஒருத்தர் படிக்காமல் இருந்தானா சோழியை முடிச்சு போடுவாங்க. முன்ன விட கூட படிக்கிறாங்க. அது என்னென்னா நமக்கு எப்போது அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். முன்னால் எப்போதுமே நமக்கு பழைய காலம் சிறந்ததுன்ட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாளைக்கு இவங்கெல்லாம் வளர்ந்து இவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு 50 வயசில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் நான், அப்போது ஒரு ப்ரொஃபஸரும் சொன்னார் நாங்கள் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தோமான்னு சொல்லிட்டு. காலம் மாறுகிறது, படிக்கக்கூடிய அளவு குறைஞ்சிருக்காங்கிறது தெரியல, கான்ஷியஸாக படிக்கிறோமாங்கிறது குறைஞ்சிருக்கு. ஓகே ஃபைன். பசங்க இப்போல்லாம் நல்லா படிக்கலாம் எப்படி சார்? 500க்கு அவ்வளோ பேர் 499 மார்க் எடுக்கிறான். அப்புறம் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வெறும் 480 தானே சார். ஆ இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து பெருசு வரைக்கும் டென்ஷனாக தான் இருக்காங்க. ஆ இதனால பிபி சுகர் கொலஸ்ட்ரால் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இருக்கு. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன செய்யணும்? இதுக்கு மேலே அது என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல. ஃபைன், மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்யணும்? ஓகே லெட் மீ டேக் அ கால் பிகாஸ் 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எடுத்துக்க அடுத்து ஒரு 50 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரே ஒரு கேள்வி. ஒரு லாஸ்ட். இப்போ ஒரு பேராசிரியர் சொன்னாரு. ஏன்டா உங்களுக்கு ரெடி? நான் ஒரு பேச்சுக்கு தாண்டா அவட்ட சொன்னேன். இல்லை சார், நான்
சொல்லு சார். சொன்னாரு நான் வந்து அப்ப அவ்வளவு நேரம் படிச்சேன் இவ்வளவு நேரம் படிச்சேன் அப்படின்னு. அப்ப அவங்க அவ்வளவு நேரம் படிச்சத நாங்க இப்ப இவ்வளவு நேரத்திலேயே படிச்சு முடிச்சிடுறோம், அதனால எங்களை பத்தி கவலைப்படிய தேவையில்ல சார். அப்படியா? இவனை குறிச்சு வச்சுக்கோங்க. அவர் சொன்னது பாதி உண்மைதான், அதை உடனே இப்ப படிச்சிட முடியாது. ஆக்சுவலா என்ன இப்ப பிரச்சனை கேட்டா, அவர்கள் படித்த காலத்தில் அவ்வளவு படிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் பாடத்திட்டம், இப்ப இருக்கக்கூடிய டிமாண்ட், சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மச் மோர். ஸோ வி நீட் டு கிவ் மோர் டைம் ஆன் எஜுகேஷன், தட்ஸ் இஸ் கன்சர்ன். அந்த காலகட்டத்தில் படிப்பதற்கு அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், சிம்பிளாக படிப்பாங்க. நாலே நாலு பாடப்பிரிவு இருக்கும், எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, தமிழ், இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு துறைகள் இருக்கும். இப்போ எவ்வளவு துறைகள் இருக்குது, எவ்வளவு நுணுக்கமாக படிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் அவர் சொன்னார். பட் அதை அவர் பதிவு செஞ்சது வந்து நெகட்டிவாக உங்களுக்கு தோணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சொன்னேன். அதனால் படிக்க வேண்டாங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். எவனா அது அரியர் வச்சுனா இருக்குது. ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். ஐ வில் டேக் 45 மினிட். நான் ஒரு கேள்வி கேட்கணும். நான், என் பேர் பிரியதர்ஷினி, நான் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா பேருமே ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து பயோமேக்ஸே எடுத்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து என்னது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகணும்னா ஹிஸ்ட்ரி புக்கை வாங்கி தானே படிக்கிறாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட தான் படிக்கிறாங்க. ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை ஏன் எல்லா பேரும் கேவலமாக நினைக்கிறாங்க? நாங்கள் மார்க் எடுத்துட்டு இந்த இந்த இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எங்களாலையும் சாதிக்க முடியாதா? ஏன் எல்லா பேரும் எங்களை ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்? இல்லைம்மா, இது ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தில் எல்லாரும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை தப்பாக நினைப்பாங்க, ஏன்னா அது அவங்களை பற்றி தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தான், நீ ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கு பெருமை பெரியா வருத்த பெரியா? பெருமை தான் சார். அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த என்ன நினைச்சா நமக்கு என்ன, நமக்கு பிடிச்ச படிப்பு நாம படிக்கிறோம். யூ டோன்ட் வரி, அத பத்தி கவலைப்படாதீங்க. ஜியாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு, புரிஞ்சவனுக்கு தெரியும் என்னன்னு. அத வந்து இந்த புரியாதவங்க எப்படி மதிப்பாங்க? யூ டோன்ட் வரி. டோன்ட் வரி நான் சொல்லல சார், எல்லா பேத்துக்கும் இங்க இருக்க எல்லா பேத்துக்கும் நான் சொல்றது அதான். யாரோ ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் அப்படினு யாரோ எக்கார்ந்த கொண்டு எங்களை ஒதுக்காதீங்க. எங்களுக்கு இருக்க தரமை உங்கள்ட்ட இருக்குமான்றது தெரியாது. அதனால ஒன்றை தெரியாதவர் அது குறித்து செய்கிற விமர்சனம் பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒன்றை தெரிந்தவர் அது குறித்து செய்கிற விமர்சனத்திற்கு நீங்கள் காது கொடுக்கலாம். உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஹிஸ்டரி படிப்பு வேஸ்ட்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து பேசலாம். ஹிஸ்டரினா என்னன்னு புரியாதவர்கள் அதை பற்றி பேசுகிற போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் செய்வது குறித்த பெருமிதம் எனக்கு இருக்க வேண்டும், அது அடுத்தவர்களுக்கு பரவும். யாரும் எதிர்பார்க்காது. எல்லாம் முடிச்சுட்டு பகவத்கீதையில் கடைசியில் கிருஷ்ணன் ஒன்று சொல்கிறான். எல்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்? பாவம், மனிதர்கள் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை அப்படிங்கிறான். அனுபவம்லாம் இருந்த பிறகுமே மனுஷ பாடம் கற்றுக்கிறது இல்லை. அதனால் நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொருத்தர் நம்மளை இன்ஃபீரியர் ஆக்கவே முடியாது. நாம் அதை எப்படி பார்க்குறோங்கிறத வச்சு தான் இருக்குது. உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்று அடுத்தவர் தீர்மானிக்க வேண்டியதில்லை. நான் தான் ஹீரோ, நான் முடிவு பண்ணிட்டா நான் தான் ஹீரோ, அவ்வளோதான். கோ அஹெட், யூ ஆர் ஹீரோ. எஸ் சார், லாஸ்ட் ஒன், யா லாஸ்ட் க்வெஸ்சன் சார். சார், இப்போ இருக்கிற இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட கருத்து, இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அடுத்து தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஜாபுக்கு தான் சார் போக போகிறாங்க. ஸோ அடுத்து படிக்கிறாங்க ஜாப் போகிறாங்கங்கிறது இல்லை சார். நீங்கள் அதை எந்த ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறதோ இல்லை அப்படி போயிட்டு ஒரு ஒரு ஜாப்பில் செட்டில் ஆகிட்டு ஒரு சேஃப் ரோல் ப்ளே பண்ணுறதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? இல்லை அவன் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸோ வின்னோ சார் அவன் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது? ஓகே, தேர்ட் இயர் நீங்கள் வெளிநாட்டுல போய் வேலை வாக்கு வராங்க. வெளிநாட்டுக்கு போறாங்க அவங்களும் வேலையாண்டு நம்ம நாட்டு வந்து அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வர வேண்டியதானே? அவங்களாம் இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டாம்டா, நமக்கு வேலைக்கு ஆள்லாம் போயிடும். ஆமாம் சார், தமிழில் நம்ம நாட்டை வராங்க வேலை. சந்தோஷம்டா, நம்மளாம் வேறு மொழி படித்து நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு நாலு இடத்துக்கு போயிடுறோம். அவன் சரியாக படிக்காதனால இந்த இடத்துக்கு வர்றான், அவ்வளோதான். டோன்ட் வரி. அதனால் தமிழ் படித்து வர, நீ கவலைப்பட வேண்டியது அரசியலை பற்றி தான். பாவம், 5000 சம்பாதிக்கிற அந்த வடநாட்டு பிள்ளைகளை பற்றி இல்லை, அவனுங்களும் நம்ம பிள்ளைங்க தான், கவலைப்படாது. உன் பிரச்சனை எனக்கு புரியுது. நம்முடைய வேலை வாய்ப்பை அவர்கள் பறிக்கிறார்கள், நீங்கள் கவலைப்படுறீங்க. ரைட், உட்காருங்க, நான் சொல்றேன். ஏ அப்பா, ஹலோ சார். ஏ போதும்டா சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார்.
சார், படிப்பை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் படிச்சா வந்து வேல்யூ அதிகமா இல்ல வந்து கலைத்துறையில படிச்சா அதிக வேல்யூ அதிகமா சார்? நல்லா படிச்சா வேல்யூ அதிகம், அவ்வளவுதான். என்ன படிக்கிறோங்கிறது இப்ப மேட்டரே இல்லை. ஆக்சுவலி சொல்ல போனா ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொன்றுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி பெரிய அறிவு இல்லை. நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சா அதுல இன்ஜினியரிங்ல எந்த இன்ஜினியரிங் படிப்பை படிச்சா பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு ஒரு காலகட்டத்திலலாம் சொன்னாங்க, இப்பெல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. எல்லா காலகட்டத்திலுமே நல்லா படிக்கிறவனுக்கு புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இந்த சமூகத்தில் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், கல்லூரி படிக்கும்போது வந்து காதல் தவறா தவறில்லையா சார்? அது பண்ற காதலை பொறுத்தது. நீ ஸ்கூல்லேருந்தே காதலிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உன் சொந்த பஞ்சாயத்துக்கு யாரை எழுக்கிறான் பாரு. ஆ ஓகே, நீங்களுமா? As a history professor, I have to answer that question which she asked. அதனே தனியா வச்சுக்கப்படாதா? No sir, just a few seconds. History never says goodbye. It will say, I will see you later. That is the important quote we have to put in your mind. And those who are studying history, don't lose your confidence. You can become an officer in administrative service, not only administrative service, but also archaeological field as well as archives in somewhere else. You can become an officer. Don't lose your confidence. That is the best thing. The self-confidence and determination will make you success. Don't forget that. Thank you. Okay. ஆக மொத்தத்தில் ஒன்று தெரியுது, இந்த ஹிஸ்ட்ரி படிக்கிற பசங்களை கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக பார்க்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், இந்த படிப்பில் நல்ல படிப்பு கெட்ட படிப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்படி ஃப்ரெண்டில் நல்லவன் கெட்டவன்னு கிடையாதோ அதே மாதிரி படிப்பில் நல்லது கெட்டதுன்னு கிடையாது. ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தான், படிப்புனாலே நல்லது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போகிறோம்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம். நிறைய பேர் அக்ரி காலேஜில் போய் படிக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பிகாம் படிக்கிற ஒரு பையன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வரலாம், தப்பு கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கணுங்க தான் முக்கியம். இந்தியன் டீம் மாதிரி நம்ம படிப்பெல்லாம் எல்லோரும் தனித்தனியாக சூப்பராக பண்ணுவோம். எதிர்காலத்தில் கல்வி எப்படி போக போகுதுங்கிற ஒரு மிக முக்கியமான பார்வை உங்களுக்கு வேண்டும். இந்த டீமாக இருக்கிறதுலாம் நல்ல விஷயம் தான். நாங்களாம் பிஏ ஹிஸ்ட்ரி, நாங்களாம் பிஏ எக்கனாமிக்ஸ், நாங்களாம் பிகாமு, நாங்களாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, நாங்களாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, நாங்களாம் தமிழின் ஆளாளுக்கு தனித்தனியாக இருப்பது என்பது கிட்டத்தட்ட பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறதுக்கு சமானம். எல்லாரும் எல்லாருடைய அறிவையும் பெறணும். முதல் முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விருப்பப்படக்கூடிய ஆசையான விஷயம் என்னென்னா, நான் ஒரு டே காலேஜில் படிக்காத பையன், அதனால் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ஈவினிங் காலேஜில் படிக்கிறப்ப இருந்ததில்லை. நிச்சயமாக நீங்கள் இன்னொரு துறை சார்ந்தவர்களோடு பழகணும். எப்போ நீங்கள் இன்னொரு துறை சார்ந்த மனிதர்களோடு பழகுகிறீர்களோ அப்பொழுது தான் இந்த உலகம் பற்றி புரியும். காமர்ஸ் படிக்கிறவங்க ஹிஸ்ட்ரிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நானே நாலு பேரோடு சேர்ந்து பழகிட்டு இருக்கேன்னா அறிவு எப்படி விருத்தி அடையும்? ஒரு மீடியாவில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் மீடியாக்காரங்களோட பழகில அறிவு விருத்தி செய்து கொள்ள முடியாது. உங்களை போன்ற மாணவர்களோட பழகணும், அடுத்த தலைமுறையோட பழகணும், ரோட்டில் டிவி விற்கிறவரோட பழகணும், சர்பத்து கடைக்காரரோட பழகணும், பீச்சில் சுண்டல் விற்கிற பையன் கூட பழகணும், பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ட்டையும் பழகணும், எல்லார்ட்டையும் பழகணும். எல்லாரிடமிருந்து அறிவு இருக்கிறது எங்கிருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வரலாறை உருவாக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் வரலாறை தவறாக ஒரு நாளும் பேசாதீர்கள். நம்ம வரலாறு பெரிய வரலாறு, அதை படிக்கிறவங்க பெரிய படிப்பு படிக்கிறவங்க தான். டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் தட். அடுத்தவர்கள் சொல்றதுலேருந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் அதுமா அடுத்தவன் என்ன சொல்லிடுவாங்களோ நமக்கு பிரச்சனையே. நான் அதை தான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்பவும் சொல்ல வரேன். அடுத்தவர் யார் என்ன வேணாலும் சொல்லலாம், நீலாம் ரோட்டில் தான் நிற்பேன்னு என்ன சொல்லியிருக்காங்க? 3000 ரூபாய் சம்பளத்திற்கு சென்னையிலே பணியிலே கிடைத்து 3 நாள் போயிட்டு என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு 3 நாளில் வெளியில் ஓடியாந்துட்டு ஒரு 15 கிளாஸ் காரில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி நான் கனவுகளை துரத்துவதற்கான காலத்தில் இப்படி போய் அடைந்து கொள்ள விருப்பப்படவில்லைன்னு யோசிச்சு பாருங்கள். 20 இயர்ஸ் பேக் 3000 ரூபீஸ் இன் சென்னை இட் செல்ஃப் இஸ் அ பிக் மணி இல்லையா? 3000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை என்பது அதுவும் வாங்கி கொடுத்தாங்க, வேறு கஷ்டப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி. அதை விட்டு நான் வெளியில் வந்தப்போ எல்லோரும் திட்டினாங்க, எங்கள் அப்பா மட்டும்தான் சொன்னார் இது கனவுகளை துரத்த வேண்டிய நேரம் என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு ஓடு அப்படின்னார். பயப்படாமல் சொன்னார், வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தேவையில்லைங்கிற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தபோது கூட என்னை தந்தை உந்தி தள்ளினார். அவ்வளோ பேர் சொன்னாங்க, நீ மளிகை கடைக்கு தான் போவ, ரோட்டில் தான் நிற்ப, மாடு தான் மேப்பேன்னு சொன்னவங்களாம் உண்டு. அவங்களாம் இப்போ என்னை கல்யாண வீட்டில் பார்க்குறப்ப ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதனால் நாம் பற்றி நாம் என்ன மதிப்பை வச்சுருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த உலகம் பார்க்கமே ஒழிய அடுத்தவன் யாரும் நம்ம மேலே மதிப்பு வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. த இமேஜ் இஸ் நாட் கிரியேட்டட், இட் ஹாஸ் பின் கிவன். நாம தான் கொடுக்கணும் அந்த இமேஜ். நான் யார் என்பது குறித்த புரிதலை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்னுடைய. அடுத்தவன் சொல்கிறான் நான் கவலைப்படாமல் இருக்கேங்கிற ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வர வேண்டும் என்பதை எண்ணமும் உங்களுக்கு தான் இருக்கணும். அறிவாளி தன்னை பற்றி அறிவாளி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான், திறமைசாலி தன்னை பற்றி திறமைசாலி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான், ஒழுக்கம் சார்ந்த சிந்தனையோடு இருக்கிறவன் அது குறித்த பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான். நீங்கள் எந்த பிம்பத்தை முன்வைக்கிறீங்களோ அந்த பிம்பம் தான் உலகத்தில் தேரும், ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்ச 2 குண்டான பசங்களை எடுத்துக்கங்களேன், என்னோட ரூமில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நீயே குண்டாதனடா இருக்கேன்னு கேட்கக்கூடாது. அப்போ அதில் ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான், அவனுக்கு வந்து அமுல் பேபி அப்படின்னு பேர். ஏன்னா நாம கொஞ்சம் குண்டா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டிரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்டைல் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தன் அழகாக வச்சுக்கணும், தன் உடம்பை ரசிக்க தெரிஞ்சிருந்த பையனுக்கு. இன்னொருத்தனை கெட்ட வேற வார்த்தையிலே திட்டுவாங்க, ஏன்டா இருக்கேன் ஏன்டா இருக்கேன். அவனை பொறுத்த வரைக்கும் விளக்கமாத்துக்கு எது பட்டு கொஞ்சம் நம்ம அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டான்.
தன்னை அழகென்று நினைத்தவன் சரியாக உடைவிடுத்திக் கொண்டான், தன்னை சரியாக முன்வைத்துக் கொண்டான். அவனை அடுத்தவன் அமுல் பேபின்னா, தன்னை அசிங்கம்னு நினைச்சவனை அடுத்தவன் அசிங்கம்னு சொன்னான். நீ யார் என்று நீ முடிவெடு. உலகம் முடிவெடுக்க ஒரு நாளும் அனுமதிக்காதே. தட் ஹாஸ் டு பி இன் யுவர் ஹேண்ட்ஸ், நாட் வித் அதர்ஸ். நீங்கள் யார், நீங்கள் தான் முடிவன். ரைட்டா? உலகம் ஆயிரம் சொல்லும், அவனுக்கு புரிஞ்சதுக்கு புரியாதுக்கு ஆயிரம் வச்சிருக்கு. அதுக்கு தெரிஞ்சது அது சொல்லும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கு தான் முக்கியம். நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு ரெண்டு தெரியாது. நாம யாருன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது, நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. இது ரெண்டு தான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அது மோசமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் சொசைட்டி. இது ஆரம்ப காலத்திலேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லா நேரத்திலுமே அடுத்தவர்களுடைய முடிவுகளுக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கு. ஏன் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுக்கான காரணமே இது ரெண்டு தான். நாம யாருன்னு நமக்கு தெரியாது, நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. இனிமேல் அது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா சோழி முடிஞ்சு போகும். அதான் நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் மூணு முடிவு ரொம்ப முக்கியமானது, நான் அடிக்கடி சொல்வேன். முதல் முக்கியமான முடிவு, புரிஞ்ச பிடிச்ச ஒரு படிப்பு நமக்கு பிடிச்சிருக்கணும், அந்த படிப்பு நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போலாம் அந்த படிப்பு சூஸ் பண்ணுறதே ஒரு பந்தாவாக சூஸ் பண்ணுறாங்க இல்லையா. நாம் என்ன படிக்கிறோம்னு கேட்டால் அடுத்தவெல்லாம் நின்று போயிடணும், எவனுக்குமே தெரியப்படாது. ஊர் உலகத்துக்கே தெரியாத ஒரு வித்தியாசமான படிப்பை படிக்கணும், அப்புறமா தெருவில் தெரியணும், வேலையே கிடைக்காம அப்படின்னு ஏதாவது வித்தியாசமாக படிக்க பார்க்குறோம். புரிஞ்சிருக்கணும், அந்த படிப்பை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், பிரியம் இருக்கணும். காலம் முழுக்க நம்ம கடந்து போகிறோம் இல்லையா, அப்போ அந்த படிப்பை நம்ம விரும்பி சூஸ் பண்ணோம். புரிஞ்ச பிடிச்ச படிப்பு முதல் முக்கியமான முடிவு. ரெண்டாவது முக்கியமான முடிவு, பிடித்த ஒரு வேலை. ஏன்னா வாழ்க்கையில் ரெண்டாவதும் காலம் முழுக்க நீங்கள் செய்ய போகிற விஷயம், அது உங்களை எப்போதுமே உற்சாகத்தோடு வச்சிருக்கணும். இரண்டா வேலை, இது வேலையத்து போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் வைத்தறிச்சலோட வேலைக்கு போனால் வாழ்நாளில் எவ்வளோ நாளாக தள்ள முடியும், சுமையோடு இருக்கும். அப்போ ரெண்டாவது முக்கியமான முடிவு என்பது என்ன, பிடித்த ஒரு வேலை. முதல் முக்கியமான முடிவு, புரிஞ்ச பிடிச்ச ஒரு படிப்பு. ரெண்டாவது முக்கியமான முடிவு, பிடித்த ஒரு வேலை. மூணாவது முக்கியமான முடிவு, பிடித்த ஒரு வாழ்க்கை துணை, கணவரோ மனைவியோ. இது மூணு மட்டும் ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அவர் ராசா, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த மூணு முடிவோட மூணாவது முடிவு தான் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கா. வா, சூப்பர் மேட்டர் சார் சொன்னது. ஆனால் அந்த மூணாவது முடிவு கரெக்டாக இருக்குன்னா முதல் முடிவு கரெக்டாக இருக்கணும். இப்போ எடுத்திருக்கக்கூடிய உங்கள் முதல் முடிவுலேருந்து இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த பல்வேறு முடிவுகள் என்பது பெரும்பாலும் பெரியவர்கள் எடுத்த முடிவு, சரி தப்பு எடுத்த விஷயம். அநேகமாக இப்போ கூட நிறைய பேர் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்க நினச்சவங்கள பிஏ தமிழுக்கோ பிகாம்க்கோ கூட வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடும். அதுமாரி கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் அப்போவே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால நான் சயின்ஸ் குரூப் எடுத்தேன், இப்போ எனக்கு பிடிச்ச வெக்கேஷனல் குரூப் தான் நான் எடுப்பேன்னு வீட்டில் சண்டை போட்டு இப்போ வந்து கோர்ஸில் சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் இருக்கக்கூடும். ரைட்? அப்போ ஏறக்குறைய 50% மாணவர்களுக்கு சொந்தமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு என்பதே ஒரு கல்லூரி காலகட்டத்தில்தான் கிடைக்குது. இதுக்கு மேலே சொந்தமாக முடிவெடுக்க நீங்கள் டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஷியல். இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவதற்கான இடத்திற்கு நீங்கள் வரணும்னா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். நம்ம பிரச்சனை என்னென்னா அடுத்தவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குலாம் நமக்கு தெரியும் இல்லையா. எழுத்து விட்டு மேகலாக்கு என்னென்ன தெரியுங்கிற லிஸ்ட் நம்மகிட்ட உண்டு. பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த சந்தோஷுக்கு என்னவெல்லாம் தெரியுன்னு நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் உண்டு. அவன் பணக்காரன், அவங்க அப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவனுக்கு ஆங்கிலம் நன்றாக வரும், டென்த் ஸ்டாண்டர்ட்லேயும் நல்ல மார்க் எடுத்தான், அவங்களுக்கு ரெண்டு மாமா இருக்குது, ஒரு அத்தை பொண்ணு இருக்குது, அதைத்தான் அவன் கட்ட போகிறான், அவ்வளோ வரைக்கும் டீட்டெயில் இருக்கு. ஏற்று விட்டுக்காரன், பக்கத்து விட்டுக்காரன், கிளாஸில் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்குவேன், கூடவே வளர்ந்த கசின், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க மற்றவன், எல்லாரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்க நாம நம்மளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோ நமக்கு தெரியுமா? டூ யூ கைஸ் நோ யுவர் செல்ஃப் பெட்டர்? தெரியுமா நமக்கு எது நல்லா பிடிக்கும்னு? தெரியுமா நமக்கு இதுவரைக்கும் பிடிச்சது எல்லாமே அடுத்தவர்கள் நம்ம தலையில் சுமத்துனதுனால பிடிச்சதான், நமக்காக பிடிச்சதாங்கிறத கண்டுபிடிங்க. முதல்ல ரொம்ப காலம் வரைக்கும் எனக்கு இட்லி தான் பிடிக்கும்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவனுக்கு இட்லி தேங்காய் சட்னினா உயிர் அப்படின்னு. நானாக வெளியில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் திங்க ஆரம்பித்தவரு தான் தெரிஞ்சு எனக்கு பிடிக்காத உணவின் பேரே இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா எனக்கு தேங்காய் சட்னி இட்லியும் பிடிக்கும்னு எப்படிமா நீ சொன்ன அப்படின்னு. இல்லைடா தம்பி, அது ரெண்டு தான் எனக்கு நல்லா செய்ய வரும்னாங்க எங்கள் அம்மா. அவங்களுக்கு எது நல்லா செய்ய வந்துச்சோ அதை நமக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. உணவில் தொடங்கி அத்தனையும் இப்போது நீங்கள் மனதில் வைத்திருப்பதெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள் அல்ல. நவ் யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட்ஸ், நாட் இவன் அ ஸ்மால் பாய்ஸ். ரைட்? இனிமேல் அப்படிலாம் விடலை பிள்ளைகள் போல விசிலடிச்சான் குஞ்சுகள் போல உங்கள் காலத்தை நீங்கள் கடத்த முடியாது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. அப்போ சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய துணிச்சலையும் லீடர்ஷிப் கேப்பபிலிட்டியும் நீங்கள் கொண்டு வரணும்னா எஜுகேஷன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அதனால் கொஞ்சம் சீரியஸாக தான் நம்ம எஜுகேஷனை பார்த்தானுருக்கு. படித்தால் மட்டும் போதுமா, படித்தால் தான் ஜெயிக்க முடியுமா, ஏன் சார் படிக்கணும் அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ அடிக்கடி நம்ம பார்க்க முடியுது. கல்லூரிகளில் இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் போல், என்ன படித்தவர்கள் தான் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேருந்து தொடங்கி சோஷியல் மீடியாலாம் என்ன படித்து எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரால் பில் கேட்ஸ் படித்தாரா, அவர் படித்தாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க, படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்களே, 11வது ஒரு ஆளை சொல்லுங்கள். எவனும் கிடையாது. படிக்காமல் ஜெயித்தவன் 10 பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, படித்து ஜெயித்த 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்வி தான் நமக்கு முக்கியமானது, அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேனுங்கிறானுவோ, நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்டில் ஆப் வைக்கிறானுங்கோ, ரைட்டில் திருப்புறானுங்கோ, நம்ம பசங்களாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடுறான். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையன் வருவான். அந்த ஃபார்முலா அவன் பிடிக்கணும், அவளை மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் சொருங்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட்.
காமராஜர் வந்த பிறகுதான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காகத்தான் கொண்டு வந்தார் இல்லையா. மதிய உணவு திட்டம் வந்த பிறகுதான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க. கடைக்கு வேலை போனவங்களேருந்து தொடங்கி சின்ன சின்ன கலப்புடுங்கிற வேலைக்கெல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான். காமராஜர் படிக்காதவர் இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு படிக்காமல் ஜெயிச்சவங்களாம் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிற ஆள் காமராஜர் தானே. ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே. படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வாங்க முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டம் அடுத்தடுத்து கண்டுபிடிப்பாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னா என் பிள்ளைங்கெல்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான். இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும் இவ்வளோ பேரும் அதான். நீங்கள் போய் சொல்லுங்கள் அந்த தம்பி கோவப்பட்டால வடநாட்டிலேருந்து வரவங்களாம் தமிழில் பேசலன்னு சொல்லிட்டு போய் வடநாட்டில் கேட்டு பாருங்கள். வறுமை இருந்தால் பிள்ளைய வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான், வறுமை இருந்தால் செங்கச்சோலையை கூட்டிகிட்டு போயிடுவான், வறுமை இருந்தால் ஆணி அடிக்கிறது கூட்டு போயிடுவான். உசுரே போனாலும் பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனாத்தா இருக்கிற ஸ்டேட் இதான். ஏன் வை த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் இயர் இஸ் எஜுகேஷன். குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்ச கைத்த மட்டும் கழுத்தில் போட்டுக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர். The purpose of education is bigger here. It is not an easy job. You guys can't take these things easy. Social media la vilaiyattu nama padipu onnume kedaiyadhu ungala yamaathravanga pakkam pogadhinga avala amma kupaya. We have to educate ourselves. Arivu endru dhaan attam kaakkum karivi idu mark sambandhapattadhu mattumilla. படிப்பு தாங்கி சமூக நீதியை சொல்லிக் கொடுத்துருக்க இதே தெருல போங்க. யாராவது ஒருத்தன் பொண்டாட்டி ரோட்டில் வச்சு அடிச்சானா விட்டுட்டு போயிருவீங்களா? ஏன் பொண்டாட்டி சொன்னாலும் தூக்கி போட்டு தான் மதிப்பா? அதப்புறம் பொம்பளை மேலே கையை வைக்கிறேன். எது கொடுத்துச்சு இந்த அறிவு? சமூக நீதி கொடுத்துச்சு, கல்வி கொடுத்துச்சு, பெரியார் கொடுத்தார் கொடுத்தானுங்களே. அதான் பச்சவன். பச்சவனா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 500க்கு 499 மார்க் எடுத்தவன், என் வீட்டில் எக்லஸ் சாக்லேட் கொண்டாந்து கொடுத்தவன், தினத்தந்திலையும் தினமலர்லையும் எல்லா பேப்பர்லையும் பேட்டி கொடுத்தவன் அவன் இல்லை. சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறவன் படித்தவன், இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை களையெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண் படித்தவள், இந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற தவிப்போடு இருக்கிற ஒருவன் படித்தவன், இந்த சமூகம் இன்னமும் பிரச்சனையில் இருக்கிறது என்று புலம்பாமல் அதற்கான வழியை தேடுகிறவள் படித்தவள். நீ படித்தவனா படிக்காதவனா நீ முடிவு பண்ணிக்க, மற்றவெல்லாம் பிம்பிளிக்கு பிலாப்பி, தட்ஸ் இட். ஒன்றும் கிடையாது, அவன் தான் படித்தவன். அப்போ கல்வி குறித்த பார்வை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. விளையாட்டு போக்காக வேலைக்கு போகும் ஒரு ஏற்பாடாக மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. We are grown people, right? நீங்கள் கேட்குறீங்கள படிப்பு மட்டும் போதுமான? படிப்பு மட்டும் என்றைக்குமே போதாது. ஆனால் படிப்பை நம்ம எப்படி பார்க்குறோன்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த சமூகம் நம்மளை படிக்க சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கா இல்லையா? நம்மளை படிக்க அனுப்புனவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது, படிக்க வந்திருக்க நமக்கு ஏதாவது காரணம். ஸோ டூ வி ஹாவ் அ பர்பஸ் ஃபார் எஜுகேஷன்? தட்ஸ் அ மில்லியன் டாலர் க்வெஸ்சன் தட் வி நீட் டு அரைஸ். ஒரு கல்வி படிக்க வரக்கூடிய நமக்கு கல்வி குறித்த என்ன பார்வை இருக்கிறது? 3 ஆண்டுகளை கழிப்பதா? 3 ஆண்டு முடித்துவிட்டு 7000 ரூபாய் சம்பளத்தில் எங்காவது வேலைக்கு போவதா? படித்து முடித்தவுடன் தொழில் தொடங்குவதா? இதெல்லாம் அப்புறம். ஆனால் ஏன் படிக்க வந்திருக்கோம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம வீட்டுக்கு ஒரு ஐடியா இருக்குது, சரியோ தப்போ அவங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கா? இப்போ வீட்டில் இருந்தால் தொந்தரவுங்கிறதுக்காக கூட நம்மளை காலேஜுக்கு அனுப்பியிருக்கலாம், இருக்கலாம், செலவில் அதுவும் உண்டு. இவ இருந்தால் இம்சரா இவனாலாம் 24 மணி நேரம் நம்மளால் இருக்க முடியாது, ஒரு 6 மணி நேரம் வெளியில் இருக்கட்டும் கூட நம்மளை அனுப்பியிருக்கலாம். முன் வரிசையில் ஒருத்தர் சிரிக்கிறாரு, அவர் அப்படித்தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது ஏதோ ஒரு கல்யாண காரணம் இருக்கலாம், பிள்ளை படிச்சிச்சுன்னா 10 பவுன் கம்மியாக போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இப்போலாம் பொண்ணே கிடைக்கலங்கிறாங்க இல்லையா? பொம்பளை பிள்ளைலாம் வந்தால் செலவு செலவு செலவுன்னு பெற்றுக்காமல் இருந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க சதவீதம் குறைஞ்சி போய் பொண்ணே கிடைக்கலங்கிறானுங்க. வீட்டில் ஒருத்தனுக்கு எவனுக்குமே பொண்ணு கிடைக்காம 35 வயசு வரைக்கும் உட்காந்துருக்கா, 35000 ரூபா சம்பாதிக்கலாம். அப்போ ஏதோ வீடு ஒரு காரணம் வச்சுருக்குது. எங்கோ ஒரு இடத்துல அப்பாவோ அம்மாவோ கல்யாண வீட்டில் ஏன் மகனை படிக்க வச்ச ஆளாக்கலை அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து தொடையில் தட்டி ஏதோ ஒரு சபதம் போட்டது கூட காரணமாக இருக்கலாம். படித்தா தான் 4 பேர் மதிப்பாங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் படித்து வரட்டுங்கிறதுக்காக கூட நம்ம வீட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணுறதுக்காக படிக்க வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் படிக்க வைக்கிறவங்களுக்கு சரி தப்பு அடுத்து. ஆனால் படிக்க வர நமக்கு காரணம் இருக்காங்கிறதா இப்போ கேள்வி. படிக்க சொன்னவங்கள்ட்ட காரணம் இருக்குது, படிக்க வந்த நமக்கிட்ட காரணம் இருக்கா? சொன்னவங்கள்ட்டே காரணம் இருக்குன்னா படிக்க வந்த நமக்கு காரணம் இருக்கா? டூ யூ ஹாவ் அ பர்பஸ் ஃபார் யுவர் எஜுகேஷன்? தட்ஸ் அ நவ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டு ரைஸ். அந்த பர்பஸ் தெரியலைனா நம்மளால் ஃபோக்கஸாகவே இருக்க முடியாது. பர்பஸ் இல்லைன்னா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அதுதான் நமக்கு என்னமோ மாறுங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா? த சோ கால் டிசீஸ் கால் என்னமோ மாதிரி இருக்கு. இட்ஸ் த பிக்கஸ்ட் டிசீஸ் அமாங் யூத் டுடே. எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? வாரத்தில் ஒரு நாளாவது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ பையனுக்கோ எவ்ரிபடி என்னன்னே தெரில என்னமோ மாறு இருக்கு, இருக்கா இல்லையா? என்னே தெரில என்னமோ மாறு இருக்கு. இங்கேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், இல்லை இங்கேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணும், என்னன்னே தெரிலடி காலையிலேருந்து என்னமோ மாறு இருக்கு. ஏன்டி வீட்டில் எதுவும் திட்டினாங்களா?
எதுவும் ப்ராஜெக்ட்லாம் முடிக்காமல் இருக்கியா, காலேஜில் எதுவும் திட்டினாங்களா, பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கோச்சுக்கிட்டானா, ஏதாவது கேட்டாலும் தெரிலடி, ஒன்றுமே இல்லை, ஆனால் நினைத்தில்ல என்னமோ மாறு. சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு சரியாயிரும். சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி ஒரு 11 மணிக்கு காலையில் சாப்பிட்ட பிறகு தூங்கி 11 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னன்னே தெரிலடி என்னமோ மாறு. மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நான் வேணால் வர்றேன், அப்புறமா நம்ம பேசிட்டு இருக்கலாண்டி, ரிலாக்ஸ் ஆகிடலாம், ஒன்றுமே கிடையாது, டோன்ட் வரி அப்படின்ட்டு இல்லடி என்னமோ மாறுக்கு. ஏன் என்னன்னு சொன்னான் தானே நீ தெரியும், ஏன் என்னமோ மாறுக்குன்னு அதை அது எனக்கு தெரிஞ்சா நானே பதில் சொல்ல மாட்டேன், எனக்கு தான் தெரியலையே என்னமோ மாறுக்குன்னு. மத்தியானம் சாப்பிட்டு தூங்கு, மறுபடியும் அந்த பிள்ளை எப்படியாவது கட் பண்ணி தொலையணுமேன்ட்டு மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி சரியாயிரும். டிவி பாரு அப்படின்னு மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டேன் டிவி பார்த்தேன் நீ சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் என்னன்னே தெரியல என்னமோ மாறு. மரியாதையே ஃபோனை வீணா அந்த பொண்ணு ஃபோனை கீழே வச்சுட்டு திரும்ப அந்த பொண்ணு இப்போ 4 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என்ன அப்படின்னா என்னன்னு தெரியல என்னமோ மாறு இருக்கு. இப்போ டிசீஸ் அங்கே போயிருக்கே என்னமோ மாறு இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. எதுக்கும் நம்மகிட்ட பர்பஸே இல்லை. வாழ்வதற்கு பர்பஸ் இல்லை, படிக்கிறதுக்கு பர்பஸ் இல்லை, ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பர்பஸ் இல்லை, ஸ்பெண்டிங்க்கு பர்பஸ் இல்லை, காதலில் பர்பஸ் இல்லை, என்ன கருமத்துலையும் பர்பஸ் இல்லை. வி டோன்ட் ஹவ் பர்பஸ், வி ஹவ் ஆம்பிஷன்ஸ், வி டோன்ட் ஹவ் பர்பஸ். தட் இஸ் அ பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆம்பிஷன் அண்ட் பர்பஸ். பர்பஸ்ங்கிறது காரண காரியங்களை கேட்டறியும். நான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மனிதனாக வருவேன் அப்படிங்கிறது ஆம்பிஷன். டூ வி ஹாவ் அ பிளான் ஃபார் தட்? இஸ் தர் எனி பர்பஸ் பிஹைண்ட் தட்? நான் ஏன் படிக்க வந்திருக்கேன்னு தோணும்ல. உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க, ஆனால் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து வரக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்கள் ஆசைப்படக்கூடிய அமெரிக்காவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், உலகத்துடைய இன்ன பிற நாடுகளாக இருக்கலாங்களோ, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தானாக தான் படிக்கணும், வீட்டிலேருந்து தான் காசு தர மாட்டானுங்க. போய் செக் பண்ணி பாருங்கள், ஒபாமா பொண்ணு போய் கடையிலே வேலை பார்த்துச்சுங்கிறீங்களா? அங்கே லைஃப் ஸ்டைலே அதுதான். ஒரு பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு பிறகு மெக்டொனால்ட்ஸ்லேயோ ஹங்கிரி ஜாக்ஸ்லேயோ கேஎஃப்சிலேயோ எச்சு பிளேட் எடுக்கணும், நைட்டு பாரில் போய் வேலை பார்க்கணும், தன் படிப்புக்கு தானாகத்தான் சம்பாரிச்சுக்கணும். இங்கே வேறு வழி இல்லைனா பார்ட் டைம் பண்ணுவாங்களே ஒழிய அப்படிலாம் இங்கே விட்டவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பிள்ளைக்காக அப்பா கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பார். அவனை ஒரு டிகிரி படிக்க வச்சு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணுக்கு பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்க ரெண்டை பெற்றெடுத்து அதுங்களை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போய் விட்டு அப்புறம் அதுங்களுக்கு காலை சீட்டு அலையிற வரைக்கும் அப்பனுங்க உசுரை கொடுத்துருப்பானுங்க இங்கே, ரைட்டு தானே? அவனுக்கு வேணால் பர்பஸ் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பர்பஸ் இருக்கணுமா இல்லையா? எஜுகேஷன், டூ யூ ஹாவ் அ பர்பஸ்? லைஃபே மாற்ற போகிறது எஜுகேஷன் தானே, நம்ம மட்டும் பர்பஸ் இருக்கா? 1ஆம் ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற போதே இந்த முடிவுக்கு வந்துருங்க. உங்கள் அண்ணங்க மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் மாப்பிள்ள நம்ம பிகாம் படித்தோம் அப்படின்னு பேசி முடிவெடுக்காமல் இப்போதே ஏன் பிகாம் படிக்கணும்னு முடிவெடுங்க. ஏன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு முடிவெடுங்க, ஏன் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னு முடிவெடுங்க, தமிழ் படிக்கிறீங்கன்னு முடிவெடுங்க, ஆங்கிலம் படிக்கிற முடிவுங்க. வாட் இஸ் த பர்பஸ்? உங்களோடு 7ஆம் வகுப்பிலே படித்த உங்கள் தோழி இப்போது உங்களோடு கல்லூரிக்கு வரவில்லை, அவளுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமாக சின்ன வேலைக்கு போயிட்டா. உங்களோடு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சைக்கிள் கடையில் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். உங்களோட 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து நல்ல மார்க் எடுத்தும் கூட வீட்டில் குடும்ப சூழ்நிலை சரியில்லைங்கிற காரணத்தினால ஏதோ ஒரு வேலைக்கு போன உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா பாருங்க, அவனுக்கு சேர்த்து படிக்கிறது தான் படிப்பு. அவ்வளோ பேருக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்க வேண்டிய இடத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்டு பொருளாதாரத்தாலோ சூழ்நிலையால் படிக்க முடியாமல் போன அத்தனை பேருக்கு மடியில் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இட் இஸ் அ கிரேட் பிளஸிங் ஃபார் யூ பீப்புள். யூ ஷுட் ஹவ் அ பர்பஸ் ஃபார் எஜுகேஷன். அந்த பர்பஸ் இருந்தால் தான் ஆம்பிஷன் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஆம்பிஷன்லாம் வெறும் ஆசையாக இருக்கும் இல்லையா? ஒரு யமஹா பைக்கை பார்க்குறப்ப யமஹா வாங்கணும்னு தோணும், அது மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட பேஷனோ பர்பஸோ இல்லாமல் போனால் ஆசையாகவே போயிட்டுருக்கும். ஆம்பிஷன்லாம் யமஹா பார்த்தா யமஹா வாங்கணும் தோணும், என்ஃபீல்டு பார்த்தா என்ஃபீல்டு வாங்கணும் தோணும், ஜாவா விளம்பரத்தை பார்த்தா ஜாவா வாங்கணும் தோணும். இப்போ வந்த நடிகையை பிடிக்கும், அடுத்த படத்தில் வேற ஒரு நடிகையை பிடிக்கும், அப்படி வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல. வென் யூ ஹாவ் அன் ஆம்பிஷன், டூ திங்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் அ பர்பஸ், செகண்ட் ஒன் இஸ் அ பிளான். ஆம்பிஷனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா உங்கள்கிட்ட பர்பஸ் இருக்கணும், ஏன் படிக்கிறீங்கிறதுக்கான காரணம் இருக்கணும், அப்போ தான் அந்த படிப்பு மீது உங்களுக்கு பிரியம் வரும், படிப்பின் வழியாக என்ன செய்யணுங்கிற ஒன்றும் ரெண்டாவது பிளான் வேணும். நான் நல்லா வரணும், நல்லா வரணும். இதுன்னு நம்ம ஊரில் கோயிலில் பூசாரிங்க, 90 பூசி விட்டு நல்லார், 90 பூசி விட்டு நல்லார் மயில், அந்த மாதிரி நாமளே நம்மளை முடிவெடுத்துக்க முடியாது இல்லையா? நல்லா வரணும்னா என்ன வரணும்? வாட் இஸ் யுவர் பிளான் இன் த நெக்ஸ்ட் 5 இயர்? வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு பி இந்த ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் டைம்? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? நீங்கள் தெருவில் இறங்கி நடந்தால் உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க போது, நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, என்ன சம்பாதிச்சிருப்பீங்க, இந்த சமூகத்துக்காக என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன பொசிஷனில் வச்சிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை குறித்து உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? டூ யூ ஹாவ் அ பிளான்? தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பாஸ் நீங்கள் பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்லிங்க, நாங்களாம் இப்போ தான் ஸ்கூலில் படித்து முடிச்சவங்களை வச்சு செஞ்சாங்க, நாங்களே கஷ்டப்பட்டு 12ஆம் கிளாஸ் படித்து மூச்சா பிடிச்சி ஏதோ டிகிரிக்கு வந்திருக்கோம். இந்த பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு நோட்டை எடுத்துகிட்டு காலேஜுக்கு வரலான்னு சொன்னால் முதல் நாள்லேருந்து 6 நாள் ஓரியன்டேஷனே வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், எஜுகேஷன் இஸ் ரியலி எ பிக் திங் காய்ஸ். நம்மகிட்ட வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, ரைட்டா? வச்சிருந்த கோளார் தங்கவையில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரானைட் வரைக்கும் கொண்டு போயாச்சு. சும்மா புழுகுறாங்க, என்ன வளம் இந்த இல்லை நாட்டில் ஒன்றும் கிடையாது, மூளை மட்டும் இருக்குது, மூளை மட்டும் இருக்குது. வீட்டுக்குள்ளே தங்கக்குட்டி மாதிரி சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையனும் பொண்ணுமா இளைஞர் கூட்டம் இருக்குது. இது ரெண்டு தான் நம்மோட சொத்து, இதை வச்சு என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ எஜுகேஷனை விளையாட்டை எடுத்துக்க முடியாது, ரைட்? அப்போ எஜுகேஷனை விளையாட்டை எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு பொட்டி பாம்பா புத்தக புழுவானா இருக்குன்னு சொல்லலாம், அந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கனாலே படிப்பு வேணும். படிப்பின் வழியாகத்தான் ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்க முடியும்ன்றீங்க நம்பிட்டா படிப்புக்கு பெரிய பர்பஸ் வந்துடும்.
ஆயிரம் பேருக்கு சோறு போடணும் ஒரு பர்பஸ் வச்சுக்க, ஃபைன். எதுக்கு படிக்க வரேன், அவ்வளோதானே? ஆயிரம் பேரை காப்பாற்றணும், குறைஞ்சபட்சம் என் குடும்பத்தில் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கை தூக்கி விடணும், என் கிராமத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் குடும்பத்தை தலை தூக்கணும், என்னை பார்த்து நாலு பேர் மேலே வரணும். டூ யூ ஹாவ் அ பர்பஸ்? பர்பஸ் பெருசாகலாம், நம்ம படிப்பில் நமக்கு எப்படி மரியாதை இருக்கும் இல்லை? அது 60 மார்க்கில் வந்து நிற்கும், ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நிற்கும், டிஸ்டிங்ஷன் வந்து நிற்கும், கிளாஸில் டாப்பராங்கிற லெவலோடு அது முடிஞ்சு போயிடும். லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன், பிலீவ் மீ காய்ஸ். ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சின்னதாக கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் மகனாக வளர்ந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு காலேஜில் சேர்ந்து அங்கே ஒரு நல்ல மார்க் எடுத்து அதுக்கடுத்து ஒரு வேலைக்கு போய் அதுக்கப்புறமா சுயமாக ஒரு தொழில் தொடங்கி கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து நாலு பிள்ளைகளை படிக்க வச்சு சொத்து காசு பணம் சமூக அந்தஸ்தோடு இந்த சமூகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மேலத்தர் கோவிந்தராஜ மகன் சுப்பிரமணி படித்த மாதிரி நானும் படிக்கணும் ஒருத்தன் நினைப்பான். அப்படி ஒருத்தனை நீங்கள் நினைக்க வச்சுட்ட நீ ஜெயித்துட்ட, அவ்வளோதான் லைஃப். லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன், கிரியேட் அன் இன்ஸ்பிரேஷன் டு சம்வன் எல்ஸ். Education is something that you need to give back to the society. இந்த சமூகத்துக்கு திரும்ப தர நமக்கு என்ன இருக்கு? இந்த படிப்பு தவிர இந்த கல்வியின் வழியாக சமூக மாற்றத்தை உண்டாக்குவது தவிர நம்ம பெருசா என்ன இருக்கு? நீ மேக் அ பிக் பர்பஸ் காய்ஸ். கடைசி வரைக்கும் நாலே நாலு கட்டம் போட்ட சட்டையோட வாழ்ந்து ஒரு அப்பன் செத்து போயிடறான் இல்லையா? என்னைக்காவது கவனிச்சு பாத்திருக்கீங்களா? வீட்டு வாசல்ல கிடக்கிற செருப்பு வச்சு சொல்லிடலாம் அப்பா விட்டு இது பிள்ளைட்டுதுன்னு, வீட்டுக்குள்ள இருக்க அலமாரி வச்சு சொல்லிப்படலாம் அப்பன் சட்டை இங்க இருக்கு புள்ள சட்டை இங்க இருக்குன்னு. நாலே நாலு கட்டம் போட்ட சட்டை, ரெண்டே ரெண்டு பேண்ட்டு, ரெண்டே ரெண்டு வேட்டி, ஒரு ப்ளூ கலர் கைலி பின்பக்கம் கொஞ்சம் பிஞ்சிருக்கும், அதை தச்சு தச்சு கொஞ்சம் கூட குச்சப்படாமல் அப்பாக்களின் வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, அந்த தியாகத்தில் வளர்ந்தது இந்த படிப்பு. நீங்கள் நம்பினது உங்கள் அறிவில் வளர்ந்து நம்பக்கூடாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் நாலேஜ், இட் இஸ் த விஸ்டம் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆன் தி சொசைட்டி. நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ கிராமத்தில் காதிருந்த ஒரு கிழவி தான் நெத்தி காசை எடுத்து கொடுக்குற எஜுகேஷன் செஸ்ஸுக்காக. ஏன் எல்லா பிள்ளையும் ஏன் பிள்ளை தான், அந்த பிள்ளைங்க படிக்கட்டும், அந்த பிள்ளை படித்தா அந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்குது. அப்போ எல்லாருக்கும் சேர்த்து படிக்கிற பேர் படிப்பு. இப்போ எஜுகேஷன் இஸ் அ பிகர் திங், ஹாவ் அ பிகர் ரீசன் ஃபார் தட். நான் ஒரு கல்லூரிக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் அ ரீசன் ஃபார் தட், எனக்கு அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நானும் வடிவேலு ஜோக்கு நான் சொல்லிட்டு உங்கள்ட்ட சிரிக்க வச்சுட்டு 5 நிமிஷம் பேசிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா? தொலைக்காட்சி வழியாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசீகரத்தின் அடிப்படையில் உங்கள்ட்ட எதை பேசினாலும் நீங்கள் கைத்தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொண்டை தண்ணி வத்த வத்த எதுக்கு கத்துறோம்? நான் விட்டதை என் தம்பி தங்கச்சிங்க பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா go ahead hit that, that's it, அவ்வளவுதான். That's the purpose of education, have it, floor it on. நாம படிக்கல எவன் படிப்பான் இல்ல? நீங்களே தான் நல்லா படிக்கணும். ஆக்சுவலா பெருநகரங்களில் பணக்கார வீடுகளில் பிள்ளைகள் படிப்பதை விட இது போன்ற சிறு கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் கட்டாயம் படிக்கணும். காரணம், நீங்க தான் வறுமை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, பசினா என்னன்னு பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, குடும்பத்துக்குள்ளேயே கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்காக பாதி விட்டு கொடுத்து பழகின பிள்ளைங்க. நீங்கள் படித்து ஜெயிச்சு நாளுக்காக சம்பாரிச்சாதான் இல்லாதவனுக்காக செய்வீங்க. வறுமையோடு இருப்பது எவ்வளோ வழி என்று தெரிந்த பிள்ளைகள் வளர்கிற போது தான் வறுமையோடு இருக்கிறவனுக்காக செய்வீங்க. அதுக்காகவாது நீ ஜெயிக்கணும். யூ ஷுட் ஹாவ் எ பிக் பர்பஸ், நாட் அ ஸ்மால் ஒன். ஹாவ் அ பிகர் எய்ம்ஸ். வென் யூ ஹாவ் அ பிகர் பர்பஸ், யூ வில் நாட் டயர்ட், யூ வில் நாட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். த சோ கால் என்னமோ மாதிரி இருக்கு, நோ யூ வில் நாட் ரீச் யூ. ஏன்னா நம்மகிட்ட பர்பஸ் இருக்கு. 1000 பேரை காப்பாற்றுன்னு பர்பஸ் இருக்கு. கிராமத்தை தூக்கி நிறுத்தணும் பர்பஸ் இருக்கு. இந்த உலகத்தை ஒருபடியாவது நகர்த்தணும் பர்பஸ் இருக்கு. இவன் யாருன்னு இந்த ஊர் சொல்லணுங்கிற பர்பஸ் இருக்கு. டூ யூ ஹாவ் இட் ஆர் நாட்? டூ யூ ஹாவ் இட் ஆர் நாட்? யூ ஹேவிங் இட் ரைட், தென் கோ அஹெட். ஆம்பிஷனை மட்டும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. பர்பஸ் வேணும். சின்ன சின்னதா ஆசைப்படாய், பெருசா ஆசைப்படு. சின்னதா ஆசைப்படுங்க, விரலுக்கு தக்கன வீங்க. முதல்ல விரல் எதுக்கு வீங்க எனக்கு தெரியவே இல்லை. பெருசா ஆசைப்படு, தப்பு இல்லை. அடுத்த நோயத்துக்குள்ள போற சாப்பாடை பிடிங்கிதுங்கிற தவிர அத்தனையும் தப்பு கிடையாது. நாணயத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் உண்மையோடும் எதற்கும் ஆசைப்படுவதும் எந்த வகையிலும் குற்றமே கிடையாது. ஆசைப்படாம அமைதியாக பத்திரமா இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. என் ஊரை மாத்தணும் ஆசைப்படு, இந்த நாட்டை மாத்தணும் ஆசைப்படு, என்ன மாதிரி இருக்கக்கூடிய 10 பேரையாவது படிக்க வைக்கணும் ஆசைப்படு. இத்தனை ஆண்டு காலமாக வெறே நாளே சட்டையோட வாழ்ந்துட்டு எங்கள் அப்பன் செத்து போயிடுவானா, அவனுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன குத்தம் இருக்கு? அதிகபட்சம் ஆசையில என்ன, படித்து முடித்து சம்பாரித்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் முத மாத சம்பளத்தில் அப்பாவுக்கு ஒரு பட்டு வெட்டி அம்மாவுக்கு ஒரு பட்டுச்சேலையும் வாங்கி கொடுக்கணும். கருமம் 25 வருஷத்துக்குள்ளால் நாங்கண்ட கனவுது, அதைத்தான் நீங்களும் காணுவீங்களா? மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து அம்மாவை ஒரு நாள் விமானத்தில் கூட்டிகிட்டு போகணும், அசிங்கம். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முந்தின கனவு, ஏழை தமிழகத்தின் கனவு. இது பணக்கார தமிழகம், படித்தவர்கள் இருக்கிற தமிழகம், ரைட்? அப்போ நம்ம எங்கே நிற்கணும்? நம்ம நிற்க வேண்டிய இடம் வேறு. நம்ம ஆசைகள் பெருசாக இருக்கணும். படித்து ஜெயிச்சு காசு பண்ணி அம்மா அப்பாவை மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு போக ஒரு விமானத்தில் டிக்கெட் எடுக்க வேண்டும். நோ, மதுரையிலிருந்து சென்னைக்கு அம்மா அப்பாவை கூட்டி போக சொந்தமாக ஒரு விமானம் வாங்க வேண்டும். அப்படி யோசி, தப்பு என்ன இருக்கு? எல்லாம் நடக்கும். இதெல்லாம் உசுப்பேத்துறதுலாம் இல்லை, நடக்கும். இந்த இங்கிலீஷ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பையன் பேசினால நான் சென்னைக்கு போனப்போ ரொம்ப பயப்படுவேன். இங்கிலீஷே வராது, இப்பயும் பெருசாக வராது.
அடகடன் வேகமாக அடிச்சு விட தெரியாது, அவர் ட்ரிக்கு. நிறைய பேர் அப்படி தான் பேசுவாங்க. என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் செய்தி நிருபராக நான் பணி சேர்ந்த காலகட்டத்தில் விமான நிலையங்களுக்கெல்லாம் நான் அதிகமாக போக மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வடநாட்டிலேருந்தா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க, டிப்ளமேட்ஸ்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் பேட்டி எடுக்கணும்னா நம்ம ஆங்கிலத்தில் கேள்வி கேட்குறோம், நமக்கு ஆங்கிலம் வராது எப்படி கேள்வி கேட்க முடியுங்கிற தயக்கத்தில் அங்கெல்லாம் போக மாட்டேன். ஆனால் நீங்கள் ஏர்போர்ட் பீச்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் பெரிய பெரிய தலைவர்களை பேட்டி எடுக்க முடியும், டிப்ளமேட்ஸை பேட்டி எடுக்க முடியும், நீங்கள் ஹெட்லைனை ஹிட் பண்ண முடியும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நீங்கள் பிரபலம் அடைய முடியும், பெரிய இடத்துக்கு வர முடியும். ஆனாலும் ஆங்கிலம் என்ற ஒற்றை சொல் தடுத்து நிறுத்துச்சு ஒரே வருஷம்தான். அதுக்கப்புறம் பயப்படாமல் ஏற்பட்டு போய் எவனாக இருந்தாலும் கேள்வி கேட்டது தான். உடனே நீங்கள் மூன்று முடிவுகளுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸை அவர் 3 மாதங்கள் படித்தார், 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது கோர்ஸ் போனார் அப்படின்னு நினைக்கலாம். இல்லாட்டி அட்டை டு அட்டை ஹிந்து புத்தகத்தையாக அவர் பேப்பரை படிச்சிருப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 3 உண்மையை கண்டுபிடிச்சேன். முதல் உண்மை, மெட்ராஸில் எல்லோரும் நம்மளை மாதிரியே தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அதனால் நாமளும் பேசலாம். நாமளாக தான் நினச்சிக்கிறது, அவங்கெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்கன்ட்டு. அவங்களும் தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கும் ஹேடி பீனா ஹாவ் பீனாங்கிற பிரச்சனை இன்னமும் இருக்குது. தமிழகத்தின் பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த இடத்தில் ஹாவ் பீன் வருமா ஹேட் பீன் வருமா என்பது தான் இல்லையா. கடைசி வரைக்கும் நமக்கு வரவே வராது. ஹாவ் பீன் மாதிரியும் போட்டுவிடுவோம், ஹேட் பீன் மாதிரியும் போட்டுவிடுவோம். டெஸ்ட்டில் கேட்டாங்கன்னா என்ன ஹேவ் போட வேண்டியதில் ஹேடு போட்டுக்கணும் இல்லையே, நான் ஹேவ் தானே போட்டுக்கணுங்கிற மாதிரி போட்டு விட்டுறது. ஏ போடுறதா ஹேண்ட் போடுறதாங்கிறது இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே. ஸோ முதல் கண்டுபிடிப்பு, சென்னையில் நம்மளை மாதிரி எல்லா பயிலும் தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுகிறான், நம்மளும் தப்பாக பேசுவோம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. ரெண்டாவதாக நான் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம், தாய்மொழி என்னுடையது தமிழ் தான், பிழைப்புக்காகவும் வேலைக்காகவும் நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறேன், இதை தவறாக பேசுவதால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறேன் எவனா பொண்ணு கொடுக்க போனால் தமிழ் பேசுகிறதுக்காக பொண்ணு கொடுக்குற வீட்டில் பொண்ணு எடுத்துக்குவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நாசமாக போச்சு, அதனால் ப்ராப்ளம் இல்லைன்னு முடிச்சு முடிவு பண்ணிக்கிட்டேன். நான் தப்பாக பேசலன்னு தப்பு இருக்குது, ஆங்கிலத்தை தப்பாக பேசல என்ன தப்பு இருக்குன்னு பேசி பேசி சரியாக பேசிட்டு போவோம். தமிழை தப்பாக பேசினா தானே அசிங்கம், இங்கே தமிழை தப்பாக பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு வெக்கம் இல்லை, அது எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் ஆங்கிலத்தை தவறாக பேசுகிற போது ஓ மை காட் நோ இஸ் இட் ராங் புரிகிறதுக்கு பேசின லாங்குவேஜ் தானே. மூணாவது பிம்பம் என்னென்னா, அது அதை விட மிக முக்கியமானது. வடநாட்டிலேருந்தே வர்றதுனால இவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தான் தெரியும் நாம் நினச்சிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்லேருந்து வரல. அதுக்கப்புறம் என்ன மைக்கை பிடிச்சோமா நம்ம கேள்வி கேட்டோமா நம்ம போயிட்டே இருந்தோம். ஸோ வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களுக்கு தேவைப்படுற மிக முக்கியமானது துணிச்சல் மட்டும்தான், மீதியெல்லாம் தானாகவே வந்துடும். நமக்கு ஒன்று வரும் வராதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வரும்னு நினச்சா வரும், வராதுன்னு நினச்சா வராது, அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் போட்டு குழப்பிக்காது. ஆனால் பர்பஸை கைவிட்டாய், இதை பர்பஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கையில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பிளான் இருக்கும். இன்றைக்கி இதை செய்யணும், நாளைக்கு இது செய்யணும், அடுத்த நாள் இது செய்யணும், அடுத்த வருஷம் இதை செய்யணும், 3 வருஷத்தில் இதை முடிக்கணும், முடிச்சிட அதை செய்யணும், முடிச்ச பிறகு அதை செய்யணும். அந்த பிளான் இல்லைன்னா ஆம்பிஷனில் எந்த இதுவும் இல்லை. ஆம்பிஷனுக்கு அதனால நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்போம், அதை அடையிறதுக்கு நம்மகிட்ட எந்த பிளானுமே இருக்காது. பிளேனே பிளானே இல்லாமல் ஆம்பிஷனை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. அந்த ஆம்பிஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது நினைக்கிறோம், நமக்கு திறமை இல்லையோ நினைக்கிறோம், நமக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சோ, நமக்கு அதுக்கு தகுதியான ஆள் இல்லையா, வீ டோன்ட் டிசர்வ் இட் போல் இருக்கு, நம்ம நினைக்கிற கிடையாது, நம்ம டிசர்வ் இட் தான். ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம நினச்சிருக்க ஆம்பிஷனுங்கிற மட்டும் பிளான் இல்லை. பிளான் மட்டும் இருந்தது உங்கள் மனசுக்கு மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மனசு மூளை உங்களை சும்மா இருக்க விடாது, அது நகர்த்தும். இன்றைக்கி என்ன செய்யணும் அது பிளான் கொடுத்துரும் உங்களுக்கு இல்லையா. யூ ஆர் அன் ஆவரேஜ் ஆஃப் 5 பீப்புள் ஹூம் யூ மீட் ஆன் டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய 5 நபர்களுடைய சராசரியாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான். 5 மனிதர்களும் நீங்கள் வச்சுக்கலாம், 5 சந்தர்ப்பங்களும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு நாள் இருந்து இந்த ஆவரேஜை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆவரேஜை நீங்கள் செக் பண்ணிட்டாலே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். தினந்தோறும் நீங்கள் செய்வதை ஒரு 5 நாள் 10 நாளைக்கு 2 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். 5 முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேன், காலேஜ் போனேன், நல்லா படித்தேன், இந்த கிளாஸில் கரெக்டான ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு கொடுத்தேன், சாயந்தரம் ஸ்போர்ட்ஸுக்கு போனேன், ஒழுங்காக விளையாடினேன், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஃபைன், 5 விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் இதே மாதிரி தான் இருக்குன்னா ஆவரேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலையில் எழுந்திரிச்சேன், என்னத்தை காலேஜ் பொண்ணு குப்பை வச்சு திரும்ப படுத்துட்டேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்களையும் கெடுத்து சினிமா கூட்டிகிட்டு போயிட்டேன், மத்தியானம் வெளியில் சாப்பிட்டேன், சாயந்தரம் அப்படியே வெளில போன மாதிரில கொஞ்சம் பயிலெல்லாம் வம்புழுத்தோம், பொம்பளை பிள்ளையில கொஞ்சம் வம்புழுத்தோம், நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிச்சோம். இதுதான் உங்கள் ஆவரேஜாக டெய்லி இருக்குன்னா நாம் உருப்புறதை எவனாலையும் தடுக்க முடியாதுங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நம்மளை பற்றின ஒரு ஆவரேஜ் நம்மகிட்ட இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் பற்றின சிந்தனைகள் நம்மகிட்ட இருக்கணும், நம்மளை பற்றின உயர்வான மதிப்பீடு முதல்ல நம்மகிட்ட இருக்கணும். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் தான் ஒருத்தன் பிறக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மைக்கை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான் இல்லையா, அந்த கேமராவை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான். ஆனால் இது மாதிரி எத்தனை மைக் இருந்த போது, ஒரு 20 மாடல் இருக்குமா, மிஞ்சி போனால் இப்படி இந்த இப்படி வளைக்கிறது, இப்படி வளைக்கிறது, நீட்டி இருக்குது, பென் மாதிரி இருக்குது, ஒத்தையாக இருக்குது, இப்படி இருக்கும். இவர் வச்சுருக்கிறது PXW நினைக்கிறேன், சோனி PXW PXW இருக்கும், ஒரு PXW 5D புதுசு புதுசாக S7 ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. எத்தனை மாடல் பண்ணிட முடியும், 5, 10, 100 பண்ணிட முடியுமா? உலகம் முழுக்க 750 கோடி பேர் இருக்கான், கடவுள் 750 கோடி மாடல் பண்ணியிருக்கான். ஒரே மாதிரி உலகத்தில் 7 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கூட நீங்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், 750 கோடி பேரை படைத்த கடவுளோ இயற்கையோ ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு மாதிரி தான் படைச்சிருக்கு. 750 கோடி டிசைன் பண்ணிட முடியுமா மனுஷனால், கடவுள் பண்ணியிருக்கான்.
பை தட் வாட் இஸ் கம்யூனிகேட்டிங் டு அஸ் இதன் வழியாக இந்த கடவுளோ இயற்கையோ நமக்கு என்ன சொல்லுது, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வகையில் சிறந்தவன் தான். அதுக்கு தான் ஆண்டவன் ஒவ்வொருத்தனை ஒவ்வொரு மாதிரி படைச்சு வச்சிருக்கான். ஒரு குறைந்தபட்ச வித்தியாசம், நீங்கள் ட்வின்ஸ் இருக்க பிள்ளைங்கள்ட்ட கூட வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அப்போ தனிப்பட்ட முறையில் சிறந்தவனாக இருக்கிறான் நான் என்ன ஏன் தரக்குறைவாக நினைத்துக் கொள்ள வேண்டும், தனிப்பட்ட முறையில் எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நான் என்னை ஏன் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு நீங்கள் உங்களால் உங்களுக்கு குறைச்ச மதிப்பிடாது. பீப்புள் ஹூ மேக் இட் ஹேப்பன், முதல் யார், பீப்புள் ஹூ மேக் இட் ஹேப்பன், தனக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறவன், தனக்கான சூழ்நிலையை உருவாக்குறவன், தான் நினச்ச அடைகிறதுக்காக போராடி தான் அந்த இடத்தை அடைகிறதுக்காக தொடர்ந்து முயற்சிக்கிறவன். பீப்புள் தோஸ் ஹூ மேக் இட் ஹேப்பன், தான் நினச்சதை செய்கிறவன். ரெண்டாவது, பீப்புள் ஹூ வெயிட் டு ஹேப்பன், ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருப்பான், ஒரு சரியான சந்தர்ப்பம் வர்றதுக்காக காத்துக்கிட்டே இருப்பான், இந்த சூழல் வந்தால் ஜெயிச்சிடலான்னு பொறுமையோடு இருப்பான், அந்த சூழலை உருவாக்க மாட்டான். இவர் ரெண்டாவது. மூணாவது ஆள், பீப்புள் டோன்ட் ஹாவ் அ க்ளூ வாட் இஸ் ஹேப்பனிங், அது மூணாவது ரகம். இந்த உலகத்தில் என்னதாண்டா நடக்குதுனே தெரியாமல் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இதில் நீங்கள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலியா, ஒரு சூழ்நிலைக்காக காத்திருந்து கரெக்டாக உங்களுடைய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆளா, இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஆளா? லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்க நினச்சா உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கணும், இல்லாட்டி சூழ்நிலை உங்கள் சாதகத்துக்கெலாம் வரவே வராது. உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை நீங்கள் படைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு விருப்பப்பட்ட உலகத்தை படைப்பதற்கேற்ற தகுதியை உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ள வேண்டும், வேறு எந்த வாய்ப்புமே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல் விஷயம், இந்த உலகத்திலிருந்து உங்கள் நேரத்தை நீங்கள் திருடிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பெரும் திருட்டுடைய மிக முக்கியமானதே நேர திருட்டு தான். பண திருட்டுலாம் அப்புறம் தான், பணம் திருடினா ஈஸியாக சம்பாதிச்சுக்கலாம், 1000 ரூபா திருடினாங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம் இல்லையா, ஆனால் நேரத்தை திருடிட்டா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கட்டாயம் திருடணும், ஏன்னா நேர திருட்டு தான் உலகத்தின் மிக முக்கியமான சிக்கல். அவர் சொன்னார்ல, ஒரு காலத்தில் நாங்கள்லாம் 5 மணி நேரம் படிப்போம், 4 மணி நேரம் படிப்போம். அப்போ ஆக்சுவலாக பண்ண ஒன்றும் கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கெலாம் இப்போ படிக்கிறது தான் கஷ்டம். தயவு செஞ்சு நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி படித்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லாதீங்க, ஏன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வருஷத்தில் ஒரு தடவை வர திருவிழாவை தவிர நீங்கள் பார்க்க ஒன்றுமே கிடையாது. ரூபவாகினியில் என்றைக்காவது ஒரு தடவை புள்ளி புள்ளியாக படம் தெரியும், அதை பார்க்க பரபரன்னு குடும்பமே உட்காந்துருப்பாங்க. நீங்களும் ஒன்றா அப்படிலாம் கிடையாது, நீங்கள்லாம் மெட்ரோ பிரியாவை பார்க்குறதுக்காக புது ட்ரெஸ் வாங்கின ஆளுங்க தாங்கிறது தான் வரலாறு, ரைட்டு தானே? இப்போ எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்காங்கன்னா அப்பையும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, இவன் டிவி பார்க்குறா நீங்கள் ரேடியோ கேட்டிங்க, அவ்வளோதான். உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கருவி செல்ஃபோன் கிடையாது, ரேடியோ தான். ரேடியோ கேட்குறவன் கெட்டவன்னு சொன்ன ஊர் இந்த ஊர். அதுக்கப்புறம் அரசாங்க அலுவலகங்களே ரேடியோ ஒரு பக்கம் ஓட எல்லோரும் வேலை பார்க்கன்னு வாழ்க்கை மாறிப்போச்சு. ஆனால் நேர திருட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய பெரும் சிக்கல். டெலிவிஷனில் தொடங்கி, சினிமாவில் தொடங்கி, யூடியூப்பில் தொடங்கி, சோஷியல் மீடியாவில் தொடங்கி, ட்விட்டரில் தொடங்கி, ஃபேஸ்புக்கில் தொடங்கி, இன்ஸ்டாகிராமில் தொடங்கி, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் தொடங்கி, இத்தியாதி இத்தியாதி இத்தியாதின்னு நேரம் பிரச்சனை. எங்கிட்டு திரும்பினாலும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்குது. மால் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, பப்ஜி இருக்குது. பெரிய பிரச்சனை பப்ஜி இல்லையா? ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று கொண்டாந்துடுறாங்க. ஏதாவது விளையாட்டு விளையாண்டி எவனாவது மாடியிலேருந்து குதிச்சு செத்தானா அந்த விளையாட்டை பேன் பண்ணிட்டு அடுத்து பப்ஜியை கொண்டாந்து இறக்கிறாங்க. பப்ஜி நீங்கள் விளையாடுவதால் என்ன சம்பாதித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் பப்ஜியால் பப்ஜி கம்பெனி நன்றாக சம்பாதித்தது என்பது மட்டும்தான் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய உண்மை. டைம் இஸ் எவ்ரி திங். வால் ஸ்ட்ரீட், அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட்டை டிசைன் பண்ணது ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவன். அவன் ஒரு விஷயம் சொல்கிறான், ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படிங்கிறான். ஸ்பீடு தான் இன்றைக்கி கடவுள், எவன் வேகமாக இயங்குறானோ அவன் தான் கடவுளுக்கு சமமானவன், டைம் இஸ் த ஈவில். ஏன்னா எதை செய்யுமே நேரம் இருக்காது, செய்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது ஆனால் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதுதான் பிரச்சனை. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உங்களால் செய்வதற்கு நேரம் இருந்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் உடல் ஒத்துழைக்காமல் போகலாம். மனசும் உடம்பும் ஒரு சேர இயங்குகிற வயசு இந்த வயசு தான். எதிர்காட்டில் ஏற கட்டி அடிக்கிற வயசு இந்த வயசு தான். முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னால் முடிச்சு காட்டுறது இந்த வயசு தான். உன்னால் செய்ய முடியாதரா, நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் தனியாவது அதை யோசித்து செஞ்சு உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டேன் வைராக்கியம் பார்க்குறது இந்த வயசு தான், ரைட்டு தானே? ஒரு கட்டத்தில் உடம்பால் முடியாது, மூளையால் முடியும். மூளை போகிற வேகத்துக்கு உடம்பும் போகிறதுக்கான வயசு இந்த வயசு தான். டோன்ட் மிஸ்யூஸ் திஸ் டைம். This is a golden opportunity for you people. இந்த அடுத்த 15 ஆண்டுகளுக்கான இளமை என்பது உங்களிடம் எப்போதும் இருக்க போவது இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் மூளை வேலமாக பார்த்தாலும் கூட உங்களால் தொடர்ச்சியாக உடம்பால் அதை செய்ய முடியாது. அப்போ இந்த நேரத்தை இந்த உலகத்திலிருந்து திருடுங்க, டிவிட்டேருந்து எடுத்துக்கங்க, ஃபோன்டேருந்து எடுத்துங்க. ஒரு ஃபோன் கம்பெனிக்காரன் முடிவு பண்ணுறான், நைட்டு 9 மணிலேருந்து காலைல 5 மணி வரைக்கும் பேசினா ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து 10 காசு தான் வாங்குறேன் அப்படிங்கிறா. ஒரு நிமிடத்தின் விலை 10 காசு தானா உங்கள், ஒரு நிமிடத்தின் விலை 10 காசு தானா இதானா? ஒரு பில்கேட்ஸ் வந்து $100 கீழே விழுந்தால் குனிஞ்சு எடுக்க மாட்டார், ஏன்னா குனிகிற நேரத்தில் அவர் $1000 சம்பாதிச்சிருவானு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறானுங்கல்ல, அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்குறீங்க. உங்கள் நேரத்தை அடுத்தவன் திருடுறது உங்களுக்கு தெரியலையா? திஸ் இஸ் அ கோல்டன் டைம் காய்ஸ். நாளைக்கு நீங்கள் திரும்ப தேர்னாலும் கிடைக்காத ஒரு விஷயம், நாளைக்கு உங்கள் ஒரு நிமிடத்தின் விலை 1 கோடி ஆகலாம். அப்போ அதுக்கான டயத்தை நீங்கள் முன்னாலே எடுத்துங்க. இப்போ நீங்கள் லூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு நிமிடத்துடைய விலைக்கு சமானமானது, ரைட்டா? அப்போ உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சவாலே. வாட்ஸ்அப்பில் வந்த ஃபார்வர்டையே திரும்ப திரும்ப ஃபார்வர்ட் பண்ணி அந்த பஸ்ஸு குழியில் விழுந்துருச்சு, அந்த பிள்ளையை காப்பாற்றுங்கிறது 10 வருஷமாக வந்துகிட்டு இருக்கு. அந்த பிள்ளை போயிடுச்சு, காலேஜ் முடிச்சு வெளிநாட்டுக்கு போயிடுச்சு.
வந்த ஃபார்வர்டையே திரும்ப திரும்ப ஃபார்வர்ட் பண்ணுறதுலேருந்து தொடங்கி ட்விட்டரில் ரசிகர்களாக சண்டை போட்டுக்கல தொடங்கி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான், என்ஜாய் பண்ணுங்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் விழுந்து கிடக்காதீர்கள். காரணம் உங்களுடைய பெரும்பணி என்பது படிப்பது தான், இது இல்லை. நம்முடைய வேலை ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது இல்லை, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் இவருக்கு வந்து 25 லைக் விழுந்துச்சு, ஃபேஸ்புக்கில் 150 லைக் விழுந்துங்கிறது நம்ம வேலை. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறதுலாம் பெரிய பொழப்பாக பொழப்பு, என்ன மானங்கட்ட பொழப்பு. ஃபேஸ்புக்கு மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதான் நம்முடைய பொறப்பு, அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அவனுக்கு லைக்ஸ் போட்டுக்கிறது நம்ம இல்லை, ரைட்டு தானே? உலகத்தில் வாடிக்கையாளராக இருந்திருந்து உங்களுக்கு தான் டயர்டாக இல்லையா? உலகத்தின் பெரும் சந்தையாக இந்தியாவை மாற்றி வைத்திருப்பது உங்களுக்கு தெரியலையா? எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க, காமர்ஸ் படிக்கிறவங்க, இன்டர்நேஷனல் ட்ரேடிங் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதுதான். உலகத்தில் அதிக இளைஞர்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தேசமாக இந்தியா இருக்கிறது, உலகத்தின் பெரும் சந்தையாக இந்தியா இருக்கிறது. அதனால தான் கறி விற்கிறவங்களை தொடங்கி ஃப்ளைட்டு விற்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு மார்க்கெட் போடுறான், ரைட்டு தானே? ஒரு காலகட்டத்தில் இங்கே கடை கிடையாது, இப்போ எப்படி வந்துச்சு? இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லாம் இப்படி இங்கே வந்துச்சு. மொதல் பிராண்டாக ஜாரா வந்து உட்காந்துருக்கு, கேப் வந்து உட்காந்துருக்கு, போலீஸ் வந்து உட்காந்துருக்கு, அவ்வளோ பிராண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. ஒரு காலத்தில் உள்ள பிராண்ட் இங்கே கிடையவே கிடையாது. சிங்கப்பூர் சென்று தான் நமக்கு தெரிஞ்ச பெரிய வித்த. டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் $2 வாங்கியது நம்மளை பரம்பரை பரம்பரையாக ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்தோட அத்தனை சாமான் இங்கே கிடைக்குது. இங்கிருந்து நான் வெளிநாட்டுக்கு போகிற போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்தியாவிலேருந்து பொருள் வாங்கிட்டு போகிறேன், ஏன்னா அங்கே கிடைக்கல, தெரியுமா உங்களுக்கு? அப்போ உலகத்தின் பெரும் சந்தையாக மாறி இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் நீங்கள் இருக்கீங்க. இங்கே பிழைக்கிறதா ஈஸி, வெளிநாட்டில் பிழைக்கிறது இன்றைக்கி கஷ்டம். அப்போ உலகத்தில் மிக அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்த தேசத்தில் நாம் என்ன பண்ண போகிறோங்க தான் கேள்வி. நீங்கள் படிப்பை தாண்டி என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணு கேட்டீங்களே, படிப்பை தாண்டி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். படிப்பை தாண்டி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல், உங்களை நம்பிக்கை இல்லாதவர்களாக மாற்றுவதற்காக உங்கள் மீது பொய்ப்பிம்பம் கட்டக்கூடிய அரசியல், இந்த காலத்து இளைஞர்களே சரியில்லை என்று உங்கள் காதலில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்து உங்கள்கிட்ட ஒரு கில்ட்டி கான்சியஸை வச்சுக்கிட்டு எந்த தப்பு நடந்தாலும் நீங்கள் தட்டி கேட்கக்கூடாதுன்னு சோசியல் மீடியாவில் உங்களுக்கு எதிராக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே, இந்த காலத்து இளைஞர்கள்லாம் கெட்டவண்ணே. அந்த அரசியலை புரிஞ்சிக்க வேண்டிய அறிவு தான் இன்னைக்கு தேவைப்படக்கூடிய படிப்பு. நீங்களாம் கெட்டவனா, மோசமானவனா என்ன? ஆனால் நம்ம பிம்பத்தை எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க நமக்கு, இந்த காலத்து இளைஞருக்கு மோசமான என்ன மோசமானவன் எனக்கு தெரியல, யாராவது சொல்லுங்கள். என்ன மோசம், கொலைகளை பண்ணமா, ஏதாவது கொளுத்தி விட்டோமா, என்ன பண்ணோம்? ஆனால் நம்ம மைண்டில் என்ன தோணுது, ஆமாம் நம்ம கெட்டவன் தான் தோணுதா இல்லையா? ஏன் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க? ஏன்னா கில்ட்டியோடு இருக்கவனால செயல்பட முடியாது. குற்றவுணர்வோடு இருக்கிறவன் தப்பை தட்டி கேட்க மாட்டான். நானே கெட்டவன், நான் எப்போறா தப்பை தட்டி கேட்குறேன் எனக்கு தோணும். அதிகபட்சம் புலம்பிட்டு ட்விட்டரில் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போயிட்டே இருக்குன்னு தோணும். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொண்டு வரணும்னு தோணாது. இந்த அரசியலை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகப்பெரிய இளைஞர் சக்தி ஆள் வச்சு அடிக்க முடியும், உங்கள் மென்டலி உங்களை பிளாக் பண்ணுறதான் பெட்டர் வே. உங்களை மன அளவில் பலகீனமாக மாற்றுவதற்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை சமூக வெளியிலும் உள்ளரங்க வெளியிலும் என்ன நடந்து கொண்டிருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கணும். தொடர்ச்சியாக இளைஞர்கள் கெட்டவர்கள் ஒரு பிம்பம் வைக்கப்படுது. எப்படி கெட்டவன் எனக்கு புரியல. 17 வயசில் கல்யாணம் பண்ணாங்க நம்ம அப்பாக்கெல்லாம், 25 வயசில் கல்யாணம் பண்ணாங்க, ரைட்டா? இங்கே நிறைய பேர் உங்கள் அப்பாவுக்கு 27 வயசு 26 வயசுலே இருக்கப்போ பிறந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போலாம் கல்யாணத்துக்கு பேரே செட்டில்மெண்ட், கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை உண்டு. இப்போ உண்டா? ஏன்னா பையன் ஊருக்குள்ள வம்பழுத்துக்கிட்டு திருவிழாவில் வம்பழுத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனையிலலாம் மாட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு போய் அத்தக்காரி காலில் விழுந்து மகளை கட்டி கூடி எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு கேட்டு பொண்ணை கட்டி கொடுத்து அங்கேயும் ஒரு 25 பவுனை வாங்கி கொடுத்து அவன் மாமனார் வீட்டிலே உழைக்கலாம் ஏற்பாடு பண்ணி அப்படி நடந்த காலகட்டம்லாம் உண்டு. அது பொறுப்பான சமூகம், நாம் பொறுப்பு இல்லாத சமூகமா? மினிமம் ஒரு யூஜி, முடிஞ்சால் ஒரு பிஜி, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 3 மாதமோ 3-6 மாதமோ கஷ்டப்பட்டு தேடி ஒரு வேலையை பிடிச்சி அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்குள்ளே அப்பா வாங்கின கடனை அடைச்சி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு மருத்துவ செலவு பார்த்து ஊரில் இருக்கக்கூடிய வீட்டை மாற்றி கட்டி 30 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியுமான்னு லைஃப்பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு 32 வயசில் தான் அன்றைக்கி ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் பொறுப்பானவனா பொறுப்பு இல்லாதவனா, என்ன விளையாட்டு இது? அப்போ நம்மளை பொறுப்பு இல்லாதவன் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாமளே இதை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்போமா? யோசிக்க மாட்டிங்களா? எவனாவது உங்களை பொறுப்பு இல்லாதவன் சொன்னால் பொறுப்பானவனா மாறிக்க. கெட்டவன் நீங்களாவே உங்களை நினைக்காதீங்க. கெட்டவனால எப்படி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும்? டே நீங்களா கெட்டவங்கடா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான் காதுக்குள்ளே, கேட்காத, நான்லாம் நல்லவன், நண்பனுக்காக உயிரை கொடுப்பீங்களா இல்லையா, செய்வீங்களா இல்லையா, இல்லாத ஏழைக்கு ஏதாவது செய்வீங்களா இல்லையா, தப்பு நடந்தால் கேட்கணும்னு தோணுதா இல்லையா, இந்த அரசியலை மாற்றணும் ஆசை இருக்கா இல்லையா, வறுமையிலேருந்து நாட்டை காப்பாற்றணும்னு தோணுதா இல்லையா? என்னதான் இருக்கட்டும், நாமளே வம்பழுத்தாலும் வேறு ஏரா ஏரியாவில் நம்ம வீட்டு பிள்ளைங்க நிற்கிறப்ப, நம்ம காலேஜ் பிள்ளைங்க நிற்கிறப்ப எவனாவது பசங்க வந்துன்னா விட்டுருவீங்களா? நீங்கள் கெட்டவனா? இல்லாதவர்களுக்காக இறங்கி வரக்கூடிய மனசு இருக்கிற வரைக்கும் நான் அவங்களாம் கெட்டவன் கிடையாது. நம்மளை கெட்டவனே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கவனை நம்பாத, நம்மளை நல்லவன் சொல்கிறவனோட கை சேர்ந்துக்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவ். உங்களை கில்ட்டி ஆக்குறதா இந்த சமூகத்திலே பெரிய வேலை. இந்த அரசியலை புரிஞ்சுக்கங்க. இன்டர்நேஷனல் ட்ரேடிங் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுங்க. படிப்பை தாண்டி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பல்வேறு விஷயங்கள் நடக்குது. இந்தியாவில் உலக அழகியே கிடையாதா என்ன? ஏன் வரிசையாக கொடுத்தாங்க? ஒரு காலகட்டத்தில் இப்போலாம் கொடுக்குறதே இல்லையே, முன்னால் கொடுத்தாங்களே, எங்கே போச்சு? இப்போலாம் இந்தியாவில் அழகியெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்களா? வரிசையாக கொடுத்தாங்கல்ல, பிரபஞ்ச அழகி, உலக அழகி, அந்த அழகி, திண்டுக்கல் அழகி, பிரியாணி அழகி வரைக்கும் கொடுத்தானுங்களே. ஏன்
இந்தியாவில் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு இருக்கிற போது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்தியன் மார்க்கெட்டை வளர்ச்சி பிடிக்கணுங்கிறதுக்காக கொடுத்த பட்டத்துக்கு பேர் தான் உலகலி பட்டம். இப்படி தான் மார்க்கெட்டில் டம்ப் யார்டு மாதிரி இந்தியாவை யூஸ் பண்ணுறாங்க. ஒரே பொருளை இந்தியாவிலே வாங்குகிற போது இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கும் அதே பொருளை வெளிநாட்டில் வாங்குகிற போது இருக்கக்கூடிய குவாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்தியனுக்கு குறைவான விலையில் குறைவான குவாலிட்டி கொடுத்தா எடுத்துக்குவான். இழிச்சவாப்பைய அப்படியா? வி டிசர்வ் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட். நமக்கு அந்த ஃபீல் வரணும். இவ்வளோ பேர் படிக்கிறோம் உலகத்தில், எங்கே இவ்வளோ பேர் படிப்பான்னு தெரியல. அமெரிக்காவில் இவ்வளோ பேர் படிக்கிறது கிடையாது. ஹோல் அமெரிக்கா இஸ் ப்ரொடியூசிங் ஜஸ்ட் 35,000 இன்ஜினியர்ஸ் ஐயா. ஜஸ்ட் தமிழ்நாடு இட்செல்ஃப் இஸ் ப்ரொடியூசிங் 1.5 lakh இன்ஜினியர்ஸ் ஐயா. ஒரு வருஷத்தில் 1.5 lakh இன்ஜினியர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். வீட்டுக்கு ஒரு பிள்ளையாவது படிக்கிறான், தெருக்கு தெரு 10 பேர் படிக்கிறான். ஒரு காலத்தில் தெருவில் ஒருத்தன் வீடு இருக்கும், அவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருமாங்க. இன்றைக்கு பூரா போயில் கலெக்டருக்கு படிக்கிறதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளோ வளர்ந்துருக்கோம், ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமா? ஏதாவது நம்ம இருக்கா? பேசுகிற இந்த கோபிநாத் தவிர எதுவுமே மேட் இன் இண்டியா கிடையாது. மைக்கு கிடையாது, அந்த கேமரா கிடையாது, நீங்கள் வச்சுருக்க ஃபோன் கிடையாது, நான் வச்சுருக்க ஃபோன் கிடையாது, நான் கட்டியிருக்க வாட்ச் கிடையாது. வெக்கமா இல்லை? When are you guys are going to be producers? When are we collective knowledge going to be? உலகம் முழுக்க எல்லாருக்கும் நட்டு போல்ட்டு திருகிறதுக்காக பெற்று விட்டுருக்காங்க நம்மள. எல்லா கம்பெனிலையும் போய் காரு நட்டு டயர் திருவுறதா நம்ம வேலை. காரை உருவாக்குறது நம்முடைய வேலை, அதை மார்க்கெட் பண்ணுறது நம்முடைய வேலை. கேவலம் பீஸாவை மார்க்கெட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே கொண்டாண்டான், பிறந்த புள்ள திங்கலான்னு சொல்கிற இட்லியை மார்க்கெட் பண்ணி உலக நாட்டுக்குள்ளால என்ன கொண்டு போகவே முடியல. வி கேஸ் ஆர் வீக் என் வி ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் குவாலிட்டி. ஏதோ ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்து சின்னதாக கஷ்டப்பட்டு மேலே வரலாம், எந்த தலையெழுத்தும் இல்லை. இது ஒரு நாலேஜ் எக்கானமி. படித்த பசங்களுக்குலாம் சாப்பாடு பட்டில் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருந்த சமூகம். படித்தவனால் எதுக்கு அந்த வேலை பார்க்கணும்? படித்தவனுக்கு படித்ததுக்கான வேலை கிடைக்கிறதுக்கு என்ன உண்டு அதை செய்யுங்க. உங்களுக்கு மாற்றம் எங்கே வேணும்னு தோணுதோ அதை ஆரம்பிக்கிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கில்ட்டி கான்சியஸை நீங்கள் தூக்கி போடுங்க. பெருசாக ஆசை வச்சுக்கங்க, பர்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க, ஆம்பிஷன் முடிவு பண்ணிக்கங்க, ஆம்பிஷனுக்கு ஏற்ற பிளானை பண்ணிக்கோங்க. உங்களை பற்றின பிம்பங்களை நீங்கள் தான் உருவாக்கணுங்கிற நம்பிக்கையோடு போங்க. இந்த காலம் உங்களுக்கானது, வாழ்க்கை உங்களுக்கானது. சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.